वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मापद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन வேம்கடங்கல்மெய்மேல்வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லணவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் உள்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வேங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இப்போது 38வது நாமாவளியினுடைய அனுபவம். வைகுண்டாகத சத்தேம விமானாந்தர்கதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. வைகுண்ட ஆகத சத் ஹேம விமான அந்தர்கதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வைகுண்டாகத சத்தேம விமானாந்தர்கதா என்பது. வைகுண்ட ஆகத வைகுண்டத்திலேருந்து வந்ததும் சது நிலையானதும் ரொம்ப உயர்ந்ததும் பெருமை மிக்கதும் பிரபாவம் வாய்ந்ததும் பிரசித்தமானதும் ஹேம ஹேமம் அப்படின்னா ஸ்வர்ணம் ஸ்வர்ணமயமானது ஸ்வர்ணத்தை போலே தகதகான்னு மின்னக்கூடியதுன்னு அர்த்தம். அந்தர்கதாய அதற்குள்ளே இருந்து சேவை சாதிப்பவன் அதற்கு உள்ளே உறைபவன் அப்படின்னு அர்த்தம். வைகுண்டத்திலேருந்து வந்த ரொம்ப ஒசந்த பிரபாவம் மிக்க ஸ்வர்ணமயமான விமானத்துக்குள்ளே இருந்து கொண்டு உறைந்து கொண்டு சேவை சாதிக்கும் ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா என்பது இந்த நாமாவளியினுடைய ஸ்தாரம். இந்த நாமாவளியாலே என்ன சொல்லப்படுகிறதுன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுறது. இந்த ஆனந்த நிலைய விமானமானது வைகுண்டத்திலேருந்து வந்த விமானம் எந்த ஒரு மனிதனாலும் கட்டுமானம் பண்ணப்பட்டது அல்ல, மனிதன் நிர்மாணித்தது அல்ல. பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அழியக்கூடிய லோகமான நம்முடைய லோகத்திலே கிடைக்கக்கூடிய பிராகிருதமான வஸ்துக்கள், அதாவது காலத்தால் அழியக்கூடிய வஸ்துக்களால் நிர்மாணிக்கப்பட்ட விமானம் அல்ல. வைகுண்டத்திலிருந்து அப்ராக்ருதமான அதாவது காலத்தால் அழியாத ஒசந்த சுத்த சத்வமயமான விமானம் இது அப்படின்றது ஒரு விஷயம். அந்த விமானமானது வைகுண்டத்திலிருந்து வந்ததுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த விமானத்துக்குள்ளே வெங்கடேசன் உறைகிறான் நித்தியவாசம் பண்றான் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் இந்த நாமாவளியாலே நமக்கு கிடைப்பது. இப்போ சங்கராஜா தபஸ் பண்ணினா பெருமாள் சேவை சாதித்தார், அப்போ பிரம்மா அகஸ்தியர் முதலான ரிஷிகள்லாம் கூட சேவை சாதித்தா, அதுக்கு அடுத்த கட்டமா அவள்லாம் பெருமாளுடைய விஸ்வரூபத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படியே விஸ்வரூபமும் பிராப்தமாச்சு. அந்த விஸ்வரூபம் ரொம்ப தேஜஸோடு இருக்கிறதுனால அவளால நேர சேவிக்க முடியல ரொம்ப நேரம், அதனால விஸ்வரூபத்தை கொஞ்சம் அனுபவித்து விட்டு பிறகு காலத்துக்கும் அவனுடைய சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் அர்ச்சாவதாரமா எழுந்தருளி விக்கிரகமா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சா. அப்போது ஆனந்த நிலைய விமானத்தோட கூட பெருமாளானவன் ஸ்ரீனிவாசனாக விக்கிரக வடிவிலே அவளுக்கு சேவை சாதிக்க தொடங்கினான். இன்று வரைக்கும் நமக்கெல்லாம் கூட சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான்னு நேர்த்து பார்த்தோம். அப்படி எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலைய விமானமானது
திருமலைக்கு வைகுண்டத்திலிருந்து வந்த ஸ்வர்ணமயமான விமானம் அப்படின்றது இந்த நாமாவளியாலே சொல்லப்படுகிறது. இந்த விமானம் அப்போ அப்போ மறைஞ்சு மறைஞ்சு தெரியறதும் தெரியறதும் மறையறதும் தெரியறதும் மறையறதுமா இருந்துட்டே இருந்தது அப்படின்னு நிறைய முறை சொல்றக்க அடியன். அத ஆதிசேஷனும் கூட 29வது நாமாவளியாலே மாயா கூட விமானாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா என்று காட்டி கொடுத்தார். தெரிந்து மறைந்து தெரிந்து மறைந்து அப்படி மாயைகளை பண்ணக்கூடிய விமானத்திலே உறைபவனான வெங்கடேசனுக்கு நமகான்னு சொன்னார். இதனால் இந்த விமானமானது எப்போதும் யார் கண்களுக்கும் புலப்படவில்லை, தெரிந்தது மறைந்தது தெரிந்து தெரிந்து மறைந்ததுன்றது தெரியிறது. அது அந்த நாமாவளியாலே சொல்லப்பட்ட விஷயம். இப்ப இந்த நாமாவளியாலே என்ன சொல்கிறார் என்றால், இந்த விமானத்தினுடைய பெருமையை மகிமையை சொல்லப் போகிறார். திருமலை திருக்கோவிலானது வைகானச ஆகம ரீதியிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருக்கோவில். வைகானச பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வைகானச ஆகமத்தினாலே எம்பெருமானுக்கு திருவாராதனங்கள் உற்சவங்கள் எல்லாம் நடக்கின்றன. பிரம்மோற்சவமும் கூட வைகானச ஆகம ரீதியிலே நடக்கிறது. பெருமாளுக்கு வைகானச முனிஸ்ரேஷ்ட பூஜிதாய நமகா என்பதாக கூட ஒரு அஷ்டோத்திரம் உண்டு. வைகானச முனிகளாலே வைகானச முனிகளில் சிரேஷ்டமானவர்களாலே பூஜிக்கப்பட்ட வெங்கடேசனே உனக்கு நமகா என்பதாக அர்த்தம். பொதுவாக ஸ்ரீனிவாசனுக்கு குறிப்பா வைகானசர்களிடத்திலே ஒரு ஆசை, ஒரு பிரீத்தி. பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல ஸ்ரீனிவாசன் சன்னதி இருந்தா அது வைகானச ஆகமத்தினாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட சன்னதியாகவும் வைகானசர்களாலே ஆராதிக்கப்படக்கூடிய சன்னதியாகவும் தான் இருக்கும். திருவேங்கடமுடையான் முதல் முதல்ல திருமலையில அர்ச்சாவதாரமா தனக்கு கோவில் எழுப்பணும் அப்படின்னுட்டு ரெண்டு பேருடைய ஸ்வப்னத்திலே நியமித்தான். ஒன்னு கோபிநாத தீட்சிதர் அப்படின்ற வைகானச ஆகம சாஸ்திர வல்லுநரான ஒரு சுவாமி, வைகானச குலத்திலே உதித்தவர். இப்போ மலையிலே திருவேங்கடமுடையானுக்கு பிரதான அர்ச்சகால கைங்கரியம் பண்ணிட்டு வைகானச தீட்சிதர்களுடைய கூட்டஸ்தர், அவளுடைய குல முதல்வர், அவளுடைய குல முன்னோர் அந்த சுவாமி. அவருக்கு கோபிநாத தீட்சிதர் என்பதாக திருநாமம். அதனாலே இன்னைக்கும் கூட அவ ஆத்துல எல்லாம் ஒரு ஆத்துக்கு ஒருத்தரான கோபிநாத தீட்சிதுலு அப்படின்னு பெயர் வச்சுப்பான். அவருக்கு மத்த விதத்திலே சகாயம் பண்ணினவர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து மலைக்கு போய் பெருமாளாலே ஆட்கொள்ளப்பட்டவரான பிராமணர் அல்லாத ஸ்ரீ வைஷ்ணவரான யாதவ ஸ்ரீ வைஷ்ணவரான ரங்கதாசர் என்பவர். அவர் ஜாத்தியாலே யாதவரே தவிர வசந்த ஸ்ரீ வைஷ்ணவர் மறந்தும் புறந்தொழா மாந்தர், தேவதாந்திர சம்பந்தம் இல்லாதவர். திருவேங்கடமுடையானுடைய சேவை கைங்கரியம் அதையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு வாழ்நாளெல்லாம் கூட திருமலையிலே சஞ்சரித்துக் கொண்டு திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர். அவருடைய ஆச்சாரத்துக்கு அவர் என்ன கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியுமோ சரீரத்தினால அதெல்லாம் பண்ணிட்டு வந்தார். இந்த கோபிநாத தீட்சிதரானவர் அவர் அர்ச்சகரா வைகானசரா இருக்கிறபடியினால பெருமாளுக்கு திருவாராதனம் முதலான கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார். இப்படி இவா ரெண்டு பேரும் அவா ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே பண்ணி சின்னதா பெருமாளுக்கு ஒரு கூற ஓல குடிசை போட்டு கோவில் கட்டி அப்புறம் அது மண் கோவில் ஆகி அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரும் ராஜாவினிடத்துல போய் பிரார்த்தித்து ராஜா பெருமாளுக்கு ஸ்வப்னத்திலே நியமித்து இவா ரெண்டு பேரும் என்னுடைய பரம பக்தா, அவளுடைய நியமனத்தின்படி அவளுடைய வழிகாட்டுதலின்படி நீ எனக்கு கோவில் கட்டணும்னு ராஜாவினுடைய கனவுல பெருமாள் போய் சாதித்து ராஜாவானவன் இவா ரெண்டு பேர் துணையை கொண்டு பின்னாடி கோவில் கட்டி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பல ராஜாக்கள் பல கைங்கரியம் பண்ணி இன்னைக்கு நம்ம சேவிக்கக்கூடிய பூலோக வைகுண்டமாக இப்பேற்பட்ட ஸ்வர்ணமயமான கோவிலாக திருமலை திருப்பதி பெரிய கோவில் திகழ்கிறது. இதுக்கெல்லாம் வித போட்டவா அந்த ரெண்டு பரம பாகவதாலான ஸ்ரீ வைஷ்ணவா, கோபிநாத தீட்சிதரும் ரங்கதாசர்னு சொல்லக்கூடிய சுவாமியும். யாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தெலுங்கு பாஷையிலே கொல்லர்கள் என்று பெயர். கொல்லா அப்படின்னா யாதவான் அர்த்தம். மாடுகளை பராமரித்துக் கொண்டு பசுக்களை பராமரித்துக் கொண்டு அதனுடைய பாலை கறந்து பால் எண்ணெய் தயிர் எண்ணெய் வெண்ணெய் எண்ணெய் நெய் எண்ணெய் இதெல்லாம் விற்று பழிப்பு நடத்துபவர்கள் அப்படின்னு அர்த்தம். கொள்ளலு அப்படின்னு சொல்லுவா. திருவேங்கடமுடையான் சந்நிதிக்கு எதிரே, திருவேங்கடமுடையான் ராஜகோபுரத்துக்கு எதிரே ஒரு நாலு கால் மண்டபம் ஒசரமான மண்டபம் உண்டு. அகலம் குறைவு, ரொம்ப ஒசரமான மண்டபம். பெருமாள் சன்னதி ராஜகோபுரத்துக்கு நேரே இருக்கும். அந்த மண்டபத்துல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை பார்த்தங்கன்னா தெரியும் கொள்ள மண்டபம்னு பெயர் அதற்கு. பழங்காலத்துல இன்னைக்கும் ஒரு வழக்கம் உண்டு, முதல் முதல்ல திருவேங்கடமுடையான் யார் முகத்துல மொழிப்பான் அப்படின்னா
இந்த ரங்கதாசர்னு சொல்லக்கூடிய யாதவ ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமரினுடைய குலத்திலே வந்த ஒருத்தர் தாய் பசுவையும் கன்று பசுவையும் ஓட்டிண்டு வந்து பெருமாள் முன்னாடி நிற்பார். பசுவும் கண்ணுமா இந்த யாதவ பாகவதரானவர் நிக்கிறாரு, அவர் முகத்துல தான் பெருமாள் முதல்ல விழிப்பார். அதுக்கப்புறம் தான் அர்ச்சகாலெல்லாம் கூட பாப்பா. கதவை திறந்து தலையை குனிஞ்சுண்டே கதவை திறந்து வச்சிருவா. பெருமாள் அப்படி நிமிந்து சேவிக்க கூட மாட்டா. முதல்ல இந்த பசுவும் கண்ணும் இந்த யாதவ ஸ்ரீ வைஷ்ணவரும் பெருமாளை சேவிப்பா. அதுக்கப்புறம் தான் மற்றவாளுக்கெல்லாம் சேவை சுப்பிரபாத்தம் எல்லாம் நடக்கும். அது இந்த ரங்கதாசர் திருமலையிலே திருவேங்கடமுடையான் கோவில் ஏற்படுவதற்கு அந்த காலத்துல உசுரை கொடுத்து அவத்தனை பண்ணினார்ன்றதுக்காக அவருடைய பக்தியை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமாள் அவளுக்கு கொடுத்த கௌரவம் அது. கோபிநாத தீட்சித்தர் அப்படின்ற சுவாமி வைகானச பிராமணர் என்கிறபடியினாலே அவரும் அவர் குலத்திலே இன்று வரைக்கும் வருபவர்களும் திருவேங்கடமுடையானை தொட்டு அவனுக்கு திருவாராதனம் முதலான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணக்கூடிய வசந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த சிறப்பு கௌரவம் என்பது இருந்து வருகிறது. இவர் இவருடைய ஆச்சாரத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் ஏற்ப எம்பெருமானுக்கு விஸ்வரூபத்திற்கு பசுவை ஓட்டி கொண்டு வருவது என்ற கைங்கரியம், அந்த கௌரவம் அவளுக்கு இன்னைக்கும் கிடைக்கிறது. அவளுடைய சேவை தான் முதல் சேவை. அவதான் பெருமாளை முதல்ல சேவிப்பா. அந்த கொல்ல மண்டபம்னு சொல்ல வந்தனே அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அந்த காலத்துல பெருமாளுடைய சன்னதி பெரிய கோவில் கதவு இருக்கு பாருங்க, பெரிய நிலக்கதவு. அந்த கதவை தினம் சாத்திர வழக்கம்ன்றது உண்டு. கார்த்தால முதல்ல அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னால தாய் பசுவையும் கன்று பசுவையும் அழிச்சுண்டு வந்து இந்த ரங்கதாசர்ன்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய வம்சத்திலே வந்த பாகவதோத்தமர்கள் அவ ஆச்சாரமா தீர்த்தமாடிட்டு நெத்திக்கு திருமணம்லாம் இட்டுண்டு மடி வஸ்திரத்தெல்லாம் உடுத்திண்டு வேஷ்டி உத்திரியம் எல்லாம் உடுத்திண்டு வந்து இந்த ரெண்டு பசுக்களையும் அலம்பி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு கழுத்துல புஷ்பசரம் எல்லாம் சுத்தி சந்தனம் குங்குமம் எல்லாம் கூட அதுக்கு இட்டு தாய் பசுவையும் கண்ணு பசுவையும் ஓட்டிண்டு வந்து அந்த கொல்ல மண்டபத்துல நிற்பா முதல்ல. அதுக்கப்புறமா கதவு திறக்கப்படும். திறந்தா விட்டு இந்த பசு கண்ணு இந்த யாதவ ஸ்ரீ வைஷ்ணவர் இவா மூணு பேரும் உள்ள நுழையவா, அப்படி பெருமாளை போய் சேவிப்பான்றது காலங்காலமா நடந்துட்டு இருந்தது. இப்ப கொஞ்ச காலமா அது நடக்கிறது இல்ல. அந்த கொல்ல மண்டபத்தை அதுல கேமரா வச்சு பெருமாளை வீடியோ எடுக்கிறது, போலீஸ்காராளுக்கு செக்யூரிட்டி கேபின் ஏற்படுத்தி சுத்தி கண்காணிக்கிறது அப்படின்றதெல்லாம் அதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கா. அதனால இப்ப அந்த காரியம் அதுல நடக்கிறது இல்ல, நேரவே உள்ள போய் அவ சேவிக்கிறான்ற காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது இன்னைக்கும். எதுக்காக அது அடியன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, வைகானசர்களிடத்திலே சீனிவாசனுக்கு அத்தனை ஆசை. இந்த வைகானச ஆகமம் என்று சொல்லப்படுவது எம்பெருமானுடைய மானச புத்திரரான விகனச மகர்ஷி, விகனச மகர்ஷியாலே பண்ணப்பட்ட ஆகமம், விகனசர் பண்ணிய ஆகமம் என்கிற பொருளிலே வைகானச ஆகமம். வைகானச அப்படின்னா விகனசராலே பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். ஆகமம் என்பது எம்பெருமானுடைய அர்ச்சாமூர்த்தியை விக்கிரக வடிவத்தை ஆராதிக்கக்கூடிய வரைமுறைகளை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விதி நிஷேதங்களை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் நமக்கு சிக்ஷிக்கக்கூடிய வசந்த சாஸ்திரம் ஆகமம் என்பது. கோவிலிலே எம்பெருமானை எப்படி பிரதிஷ்ட பண்ண வேண்டும், அவனுக்கு திருவாராதனங்கள் உபச்சாரங்களை எல்லாம் எப்படி பண்ணணும், கோவிலில் விக்கிரகமா இருக்கிற எம்பெருமானிடத்திலே என்ன அபச்சாரங்கள் அபராதங்கள்லாம் பண்ணக்கூடாது, அப்படி தெரியாம அபச்சாரங்கள் அபராதங்கள் தப்பு தவறு நடந்துடுத்துனா அதுக்கு என்ன பிராயசித்தம், நித்தியப்படி எத்தனை காலம் திருவாராதனம் பண்ணணும் எப்படி பண்ணணும், விசேஷ நாள்கள்ல எப்படி திருவாராதனம் பண்ணணும், நித்தியோத்சவம் தினமும் பெருமாளுக்கு என்ன உற்சவங்கள்லாம் பண்ணணும், பக்ஷோத்சவம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு இந்த 15 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய ஏகாதசி பௌர்ணமி அமாவாசியை இந்த மாதிரி பக்ஷோத்சவங்கள்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணணும், மாசோத்சவம் மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய உற்சவங்களை எல்லாம் எப்படி நிர்வகிக்கணும், சம்வத்சரோத்சவம் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதான பவித்ரோத்சவம் என்ன, பிரம்மோத்சவம் என்ன, அத்தியனோத்சவம் என்ன, இதையெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணணும், வருஷமெல்லாம் கூட கோவிலிலே அர்ச்சகர்களோ பக்தர்களோ சேவிக்க வரக்கூடிய சேவார்த்திகளோ மற்ற கைங்கரியபரர்களோ இவெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணக்கூடிய அபராதங்கள் அபச்சாரங்கள் பாபங்கள் இதுக்கெல்லாம் என்ன பிராயசித்தம் பண்ண வேணும், இதையெல்லாம் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய சாஸ்திரத்திற்கு ஆகமம் என்று பெயர். இந்த ஆகமமானது பலவிதமான ஆகமமாக லோகத்திலே பார்க்க முடிகிறது. அதிலே ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டே ஆகமங்கள். ஒன்னு இந்த விக்னச மகர்ஷியாலே இயற்றப்பட்டதான வைகானசாகமம் என்பது ஒன்று, இன்னொன்று சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாலேயே தன்னுடைய பஞ்ச ஆயுதங்கள் சங்கு சக்கரம் கதைன்னு சொல்லக்கூடிய பஞ்ச ஆயுதங்களினுடைய ஸ்வரூபமான ஐந்து மகர்ஷிகளுக்கு ஐந்து ராத்திரிகளிலே உபதாசம் பண்ணப்பட்டது ஸ்ரீபாஞ்சராத்திராகமம்.
பாஞ்ச ராத்திர ஆகமம், ஐந்து ராத்திரிகளிலே எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து ரிஷிகளுக்கு, அந்த பஞ்சாயுதங்களினுடைய அம்சமாக அவதரித்த ஐந்து ரிஷிகளுக்கு ஐந்து ராத்திரியிலே உபதேசம் பண்ணப்பட்டதான ஆகமம். பகவானாலே சொல்லப்பட்ட சாஸ்திரம் என்பதாலே இதற்கும் பகவத் சாஸ்திரம் என்றுதான் பெயர். ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் என்று பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு பெயர். இங்கு பகவத் சாஸ்திரம் அப்படின்னா பகவானாலே சொல்லப்பட்ட சாஸ்திரம் என்று அர்த்தம். விகனச மகர்ஷியாலே பண்ணப்பட்ட வைகானச ஆகமம் இருக்கிறதே, அதற்கும் கூட வைகானச பகவத் சாஸ்திரம் என்று பெயர். அங்கேயே பகவத் சாஸ்திரம்னு பெயர் வந்தது. வைகானச மகர்ஷின்னு சொல்லக்கூடியவர் எம்பெருமானுடைய மானச புத்திரர் தானே, அவர் ஒரு மகர்ஷி தானே, அப்படின்னா பகவானை பத்தி சொன்ன சாஸ்திரம் என்பதாலே பகவத் சாஸ்திரம்னு அங்க அர்த்தம். அது விக்னசராலே பண்ணப்பட்டது, இது பகவானாலே உபதேசம் பண்ணப்பட்டது. நாம ஸ்ரீ வைஷ்ணவாலாம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவா. இந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே தான் நமக்கு வசந்ததான பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசிரயணம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கூட சமாசிரயணம் பண்ணி கொண்டு வாழ்கிறோமோ அவளெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள். ஒரு குழந்தை ஒரு பிராமணரான தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கிறது அப்படின்னா அது பிராமண குழந்தை. அந்த குழந்தைக்கு 8 வயசு வரைச்ச 7 வயசு வரைச்ச பூணல் போட்டு வைக்கிறா, உபநயனம் ஆயிடுத்துன்னா அந்த குழந்தை பிராமணன் ஆறுது. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு வேதம் முதலான பிராமணனுக்குரிய லட்சணங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டும் என்று வேதாத்தியனம் எல்லாம் பண்ணினா அது நிறைஞ்ச பிராமணனா மாறிண்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த குழந்தைக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ தீட்சையானது நடந்துடுத்துன்னா அப்போ அந்த குழந்தை ஸ்ரீ வைஷ்ணவனா ஆறுது. அதுக்கு பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி ஆயிடுத்துன்னா பிரபன்னனா ஆறுது. அப்படி நாமெல்லாம் ஜென்மத்தினாலேயே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ தாயாருக்கும் திருத்தகப்பனாருக்கும் பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்த போதிலும் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது ஜென்ம சித்தம், புறக்கரைச்சியே வைஷ்ணவாலா புறக்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு ஒரு ஆத்மாவும் தனிப்பட்டது, ஒரு ஒரு சரீரமும் தனிப்பட்டது என்பதாலே தாயார் தோப்பனாருக்கு ஆயிடுத்தோ அவளுடைய திருவயிற்றிலே பிறந்தோம், அதனால நமக்கு தேவையில்லை என்பது கிடையாது. நமக்கும் கூட அதெல்லாம் ஆக வேண்டும். அப்போதான் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் பூர்த்தியாகும். நம்முடைய சந்ததிகளுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய குழந்தைகள் என்கிற அந்த அந்தஸ்தானது கிடைக்கும். ஆகையினாலே இப்படி படிப்படியா சொல்லிண்டு வர்றது சாஸ்திரமானது. அப்படி வசந்து நம்முடைய ஆகமமானது ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். இந்த விக்னச மகர்ஷியாலே சொல்லப்பட்டது வைகான சாகமம். இந்த வைகான சாகமத்திலே ஒரு சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, இந்த விக்னச மகர்ஷியினுடைய குலத்திலே தோன்றியவர்கள் யாரோ அவாதான் வைகானசர்கள். அவெல்லாம் ஔரச பரம்பரை. ஔரச பரம்பரைன்னா திருமேனியிலிருந்து சரீரத்திலிருந்து தோன்றியவர்கள், தாத்தா அப்பா புள்ள பேர அப்படின்னுட்டு பரம்பரையா வரக்கூடியவா. இப்போ நாம பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்த நாமெல்லாம் திடீர்னு ஒரு நாள் நான் வைகானசனா மாறுறேன், நான் வைகானச ஆகமத்தை கத்துண்டு ஆராதனம் பண்றேன்னு நமக்கு ஆரம்பிக்க முடியாது, நமக்கு அந்த யோகத்தை இல்லை. ஆனா ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களான நமக்கு எல்லாம் பொது. இதுல உடல் வழியாக வரக்கூடிய பரம்பரை என்பது கிடையாது. சமாசிரயணமான எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எல்லோரும் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவர்கள், அதன்படி வாழ்பவர்கள். ஆகையினால நம்மள யார் வேணாலும் பாஞ்சராத்திர ஆகமத்தை முறைப்படி கற்றுக்கொண்டு தீட்சை பெற்றுக்கொண்டு நாளைக்கு ஒரு சன்னதிக்கு அர்ச்சகரா ஆகலாம், அது நமக்கு உண்டு. ஆனா வைகான சாகமத்திலே அப்படி முடியாது, அந்த குலத்திலே வந்தவர்கள் தான் அதை பண்ண முடியும். ஸ்ரீனிவாசனுக்கு வைகானசர்களிடத்திலே ரொம்ப பிரீத்தி, அதனால அவளை கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கணும், அவளை கொண்டு பிரதிஷ்ட பண்ணிக்கணும்னுட்டு சொப்னம் சாதிக்கிறச்ச கோபிநாத தீட்சிதருக்கு வைகான சாகம சாஸ்திர ரீதியிலே எனக்கு கோவில் கட்டி விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி உற்சவங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரணும்னு பெருமாள் நியமிக்கிறான். அதுல இருந்து ஸ்ரீனிவாசனுக்கு வைகான சாகமத்திலும் அந்த ஆகமத்தை சேர்ந்த அர்ச்சகர்களிடத்திலும் எத்தனை பிரீத்தி ஆசை என்பது தெரிய வருகிறது. இந்த வைகானச மகர்ஷியானவர் தன்னுடைய சிஷ்யா 4 பேரை கொண்டு அந்த வைகான சாகமத்தை இந்த லோகத்துல பரப்பினர். முதல்ல அவர் வந்து மரீச்சி முதலான 4 மகர்ஷிகளுக்கு அந்த வைகான சாகமத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவா இன்னும் பலருக்கு சொல்லி கொடுத்தோ அந்த பரம்பரையில அப்படி அவா வம்சங்கள்ல வரக்கூடிய எல்லோரும் வைகானசாலா இருந்துட்டு இன்னைக்கும் பெருமாளுக்கு அந்த சாஸ்திர ரீதியாக ஆராதனை பண்ணிட்டு வரா. வசந்த திவ்யதேசமான திருமலை என்ன, திருவள்ளிக்கேணி என்ன, நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் அவதாரம் பண்ணின ஸ்ரீபெரும்போதூர் என்ன, சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணினதான தூப்புல் சந்நிதி என்ன, அருகிலே இருக்கக்கூடியதான திவ்யதேசமான தீபப்பிரகாசன் சந்நிதி என்ன,
மாவல் பாக்கம் சீனிவாச பெருமாள் சன்னிதி என்ன இப்படி பல பிரசித்தமான திவ்ய தேசங்கள் இன்றும் வைகாணச ஆகம ரீதியிலே வைகாணச அர்ச்சகாலாலே திருவாராதனம் பண்ணப்பட்டு வருகிற ஏற்றம் மிகுந்த திவ்ய தேசங்கள். அந்த விக்கன மகரிஷியாலே உபதேசம் பண்ணப்பட்ட நான்கு சிஷ்யர்கள்ல பிரதானமானவர் மரீச்சின்னு சொல்லக்கூடிய மகரிஷி. அந்த மரீச்சி மகரிஷி வைகாணச ஆகம சம்பந்தப்பட்ட கிரந்தங்கள் நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்கார். அதுல ஒண்ணு மரீச்சி விமானார்ச்சனா கல்பம் என்கிற புஸ்தகம். மரீச்சி விமான அர்ச்சனா கல்பம் அப்படின்னுட்டு வைகாணச ஆகம ரீதியிலே அமைக்கப்படுகிற வைகாணச ஆலயங்களிலே அமைக்கப்படுகிற விமானங்களை பற்றியதான ஒரு கிரந்தம் அது. அதை எழுதுறச்ச இந்த மரீச்சின்ற மகரிஷி ஆசிரியமா ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். அதை நாம நன்னா இங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அதை நன்னா மனசுல பதிய வச்சுட்டோம்னா விமானத்தை கண்ணால பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை அப்படி கூப்போம். இப்ப நம்ம ஆச்சாரியனோ நம்ம டீச்சர்ஸோ பெரியவா யாரையோ பாக்குறோம்னா ஆட்டோமேட்டிக்கா கையை வாளுக்கு சல்யூட் பண்ற மாதிரி கை கூப்பிடுற மாதிரி போறது பாருங்க. அந்த மாதிரி ராஜகோபுரத்தையும் விமானத்தையும் தீர்த்தத்தையும் பார்த்த மட்டும் கை கூப்பிடணும், தானே கை கூப்பிடுற மாதிரி போயிடணும். போன வாரம் கூட பார்த்தோம் ராமானுஜர் தன்னுடைய கட்டளைகளில் ஒன்றா சொன்னார், எம்பெருமானுடைய ராஜகோபுரங்கள் விமானங்கள் இவற்றை சாதாரண கட்டடங்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், சாக்ஷாத் எம்பெருமான் விரும்பி உரைகிற இடம் என்று நினைத்து அதை பார்த்த மாத்திரத்திலேயே அஞ்சலி பண்ணுங்கள்னு பாஷ்யக்காரர் உபதேசம் பண்ணினார்னு பார்த்தோம். அதையேதான் இந்த மரீச்சி மகரிஷி சாதிக்கிறார். விமானம் என்கிற சொல் சாக்ஷாத் பகவானையே குறிக்கும் அப்படின்றது மரீச்சியினுடைய தத்துவம். விமானம் அப்படின்னா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான கூரை கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த விமானமானது சாக்ஷாத் பகவானையே குறிக்கும் அப்படின்னு மரீச்சி சாதிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விமானமாகவும் கூட பகவானே இருக்கிறான். பொதுவா மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரு பேதம் சொல்றது உண்டு. உடம்புல தெம்பு இருக்கிறவா மூலவரை தேடி கோவில்ல போய் சேவிக்கணும், ஆனா உடம்புல தெம்பில்லாதவா குழந்தைகள் வயசானவா நடக்க முடியாதவா நடமாட்டம் இல்லாம இருக்கிறவா இவாளையெல்லாம் கூட பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்காக உற்சவரா ஆண் தேடி வீதிகள் தோறும் உலா வருகிறான். அதனால மூலவரை காட்டிலும் உற்சவருக்கு ஒருபடி சௌலபியம் அதிகம், சௌசீல்யம் அதிகம், நம்மிடத்திலே கருணை அதிகம், தேடி வந்து அனுகிரகம் பண்றான்னு நாம் எல்லாம் கூட மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரு வாசி சொல்கிறோம். அவரை காட்டிலும் இவர் நம்ம இடத்துல ஆசைய தேடி வந்து அனுகிரகம் பண்றாரு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் விமானமாகிற பெருமாளுக்கும் கூட ஒரு வித்தியாசம் ஒரு வாசி உண்டு. என்னன்னு பார்த்தால் விமானத்துக்கு உள்ளே இருப்பவனான பெருமாளை போய் சேவிக்கணும்னா நாம கோவிலுக்கு உள்ள கியூல ரொம்ப நேரம் காத்துன்றிருந்து உள்ளக்க போய் பெருமாளை சேவித்தா தான் சேவிக்க முடியும். எத்தனை பேருக்கு அது சாத்தியம்னு தெரியாது. ஆனா அத்தனை மணி நேரம் வரிசையில காத்துட்டு இருக்க முடியல, அத்தனை தூரம் கால் கடுக்க நிக்க முடியல, கால் வலி மூட்டு வலி முட்டி வலி முடியல அப்படின்ற வாழ்க்கெல்லாம் இந்த விமானத்தை சேவித்தாலே சாக்ஷாத் திருவேங்கடமுடையானை சேவித்த பலன் கிடைத்து விடுகிறது. ஏன்னா அந்த விமானமா பெருமாளே இருக்கிறான் என்கிறபடியினாலே. தீர்த்தமாகவும் பெருமாளே, மலையாகவும் பெருமாளே, விமானமாகவும் பெருமாளே, ஆகையினால எதை சேவித்தாலும் பெருமாளை சேவிக்கக்கூடியதான அந்த பலன் கிடைத்து விடுகிறது. அந்த வடிவத்திலே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான். சுவாமி புஷ்கரணியை சேவித்தோமானா சுவாமி புஷ்கரணி வடிவத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான். ஆனந்த நிலைய விமானத்தை சேவித்தா அந்த விமான வடிவத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் நமக்கு அனுகிரகம் பண்றான். அதனால நன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் மரீச்சி சொல்வது, விமானம் என்கிற சொல் சாக்ஷாத் பகவானையே குறிக்கும். உள்ள அர்ச்சாவதாரமா 9 அடியில ஸ்ரீனிவாசனா சேவை சாதிக்கிற விக்கிரக மூர்த்தி, மேல ஸ்வர்ணமயமான விமானமா நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறான். அந்த பெருமாளை உள்ள போய் சேவிக்கணும்னா எத்தனை மணி நேரம் நாம வந்து காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பெருமாளுடைய மாடவீதியிலோ அல்லது மாடவீதியை சுத்தி உள்ள இடங்கள்ல எங்க இருந்து பார்த்தாலும் சர்வசாதாரணமா சுலபமா விமானம் தெரியும். மாடவீதி என்ன, அதை சுத்தி இருக்கக்கூடிய ராஜவீதி அதாவது ரிங் ரோடுன்னு சொல்றமே, அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள், அதனுடைய பால்கனி, அதனுடைய மாடின்னு எங்க இருந்து பார்த்தாலும் விமானம் நன்னா சேவையாகும். அந்த விமானத்தை சேவித்தால் சாட்சாத் திருவேங்கடமுடையானை சேவித்து விடலாம். ஒரு சுவாமி வயசானவர் மலையில இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கும். அந்த சுவாமிக்கு 102 திருநட்சத்திரம், சந்ததிகள் கிடையாது, மாமி பரம்பதிச்சு 2 வருஷம் ஆயிடுத்து. அந்த சுவாமி தினந்தோறும் மலையில தங்கிட்டு இருந்து திருவேங்கடமுடையானை நித்தியப்படி சேவித்துக் கொண்டிருந்த மகாத்மா. அதனால இன்னைக்கும் திருவேங்கடமலையிலே அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். ஆத்த விட்டு இறங்கி வர முடியல அவரால். இருந்தாலும் கூட இந்த 102 திருநட்சத்திரத்திலே அந்த சுவாமி
வேணும்னு கேட்டு வாங்கிட்டு நாலாவது மாடியில போய் குடியிருக்கார். எதுக்காக அப்படின்னா, அவருக்கு ஏதோ பெருமாள் நல்ல திரவியம் கொடுத்திருக்கான், திரவியத்துக்கு ஒரு குறவும் இல்லை, அவருக்கு தேவையான பால் கரமுது அதெல்லாம் ஆண் தேடி வந்துடுறது, பணம் கொடுப்பார், தலிய பண்ணி சாட்டுப்பார், முடியாத நாள்ல மடங்கள்ல ஆசிரமங்கள்ல சொன்னா அவ கொண்டு கொடுத்துருவா சாட்டுக்கிறார், அதனால அவர் வாழ்க்கை எப்படியோ போயிடுறது. 102 வயசுல எதுக்கு சுவாமி கிரவுண்ட் ஃபுளோர்ல இல்லாம நாலாவது மாடியில இருக்காரு அப்படின்னா, அங்க இருந்து சேவித்தா பெருமாள் விமானம் தெரியும் எனக்கு, இத்தனை வருஷமா பெருமாளை போய் சேவித்துன்னு இருந்தவன், நான் எப்படி பெருமாளை சேவிக்காம இருப்பேன் சுவாமி, அதனால நான் விமானத்தை சேவிக்கணும்ன்றதுக்காகவே இங்க வந்திருக்கேன். லிப்ட் கூட கிடையாது அந்த பில்டிங்ல, எதான வேணும்னா இறங்கிதான் போகணும். இருந்தாலும் கூட அந்த சுவாமி அத்தனை ஆசையா இருக்காரு அப்படின்னா, இந்த அனுபவத்திலேருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, விமானமும் பெருமாளும் வேறு அல்ல, ஒன்றுதான் என்பது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, பெருமாளுக்குள்ள அத்தனை பெருமைகளும் விமானத்திற்கும் உண்டு. எப்படி? விமானம் சர்வபாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்கிருதம் அனாத்யந்தம் வைகுண்டாத்து ஆகத்தம் மகத்துன்னு வராக புராணம் சொல்லித்து, இந்த விமானம் சர்வ பாபங்களையும் கொளுத்தக்கூடியது. வேங்கடவன் என்ற எதுக்கு பெயர் பெருமாளுக்கு? வேம் கட்டயத்தி இதி வேங்கடகா, எல்லா பாபங்களையும் கொளுத்துபவன் பொசுக்குபவன் என்பதனாலே தானே மலைக்கும் வேங்கட மலைன்னு பெயர், பெருமாளுக்கும் வேங்கடவன் திருவேங்கடமுடையான் என்று பெயர். அந்த பாப அக்னம் சர்வ பாப அக்னம் எல்லா பாபங்களையும் கொளுத்தக்கூடிய தன்மையானது பெருமாளுக்கு போல மலைக்கு போல விமானத்துக்கும் உண்டுன்னு சொல்லியாயிற்று. அது பெருமாளுக்குள்ள பெருமை, விமானத்துக்கும் உள்ளது. பெருமாள் வைகுண்டத்திலே இருந்து வந்தான், விமானமும் வைகுண்டாத்து ஆகதம் என்று சொல்கிறபடியாக வைகுண்டத்திலே இருந்து வந்தது. பெருமாள் நம்மளை போல ஒரு இடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய அணு கிடையாது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய மகத்தத்துவம், பறந்து விரிந்த பெரிய தத்துவம். இந்த விமானத்தை பத்தி சொல்கிற போதும் கூட வைகுண்டாத்து ஆகதம் மகத்து என்று சொல்லப்பட்டபடியினாலே இதுவும் கூட மகத்தத்துவம், பெருமாளைப் போலவே மகத்தத்துவம், வியாபித்திருக்கக்கூடிய தத்துவம். சர்வ லோகேஷு விஸ்ருதம், திருவேங்கடமுடையானை தெரியாதவர்கள் லோகத்திலே யாரும் கிடையாது, லோக பிரசித்தன். அது போல இந்த ஆனந்த நிலைய விமானமும் கூட லோக பிரசித்தம். இப்படி பார்த்துண்டே வந்தோமானா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெருமைகளும் விமானத்திற்கும் கூட உண்டு. பொதுவா ஒரு விமானம் அப்படின்னா அந்த விமானத்துக்குன்னு சில அதிஷ்டான தேவதைகள் இருப்பா. உதாரணமா இப்ப மழைக்கு ஒரு அதிஷ்டான தேவதைன்னா வருணன்னு சொல்றோம், காத்துக்கு அதிஷ்டான தேவத்தைன்னா வாயுன்னு சொல்றோம். அந்த மாதிரி விமானத்துக்குன்னு சில அதிஷ்டானதாக்கள் அதிஷ்டாத்தாக்கள் அதிஷ்டான தேவதைகள் இருப்பா ஆகம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அவள்லாம் இருந்தாலும் கூட அவளோட கூட சேர்ந்து அவளுக்கெல்லாம் மேல சாட்சாத் பகவானே விமானத்திலும் கூட சாநித்தியம் பண்றான். இது நன்னா புரிஞ்சுக்கணும். விமானத்துக்கு கீழே பகவான் இருக்கான்றது வேற, அது எல்லாருக்கும் தெரியும், குழந்தை கூட சொல்லும். அந்த விமானத்துக்குள்ள என்ன இருக்கு, எதுக்கு எல்லாம் கையை கூப்பிடறான்னா அதுக்கே தான் பெருமாள் நின்று இருக்கா, அதனால கையை கூப்பிடறான்னு சொல்லி குழந்தை கூட சொல்லும். ஆனால் அந்த விமானத்திலேயே பெருமாள் சாநித்தியம் பண்றான்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கிறது. அதனாலதான் விமானத்தை பெருமாளை போல கையை கூப்பிடும். அந்த அதிஷ்டான தேவதைகள் தவிர சாட்சாத் பகவானே விமானத்தில் இருக்கிறான். இந்த காரணத்தினாலே நம்முடைய பெரியவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பரம வைதிகோத்தம சார்வபௌமர்கள் எல்லாம் கூட பெருமாளை திருவேங்கடமுடையானை எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட பக்தியோட பயபக்தியோட பணிவோட வணங்குவார்களோ அதே பயபக்தியோட ஸ்ரத்தையோட விமானத்தையும் வழங்கும் வணங்கும் வழக்கத்தை சேவிக்கும் வழக்கத்தை இன்றைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்னா சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்தினுடைய நிழல் தரையில படுறதுன்னா அந்த நிழலை கூட மிதிக்க மாட்டா, காலால நிழலை கூட பிரதட்சிணமா தான் போவா, அத்தனை பக்தி விமானத்தினிடத்திலே. இது நம்முடைய ஆச்சாரத்திலே நம்முடைய வழக்கத்திலே இன்றும் இருந்து வருகிறது. இப்ப பெருமாள் விமானத்துல உரைகிறான் அப்படின்றத சாஸ்திரம் சொல்லித்து, விமானமே பெருமாள் தான் சொல்லித்து, பெருமாளுடைய சக்தி விமானத்துக்கு உண்டுன்னு சொல்லித்து, அதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது சரி. நம்முடைய கண்களுக்கு நம்முடைய புத்திக்கு இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு பார்த்தா, நாம திருவேங்கடமுடையான் சன்னதிக்குள்ள நுழையிறதுன்றதே நம்ம கையில இல்லை. அத்தனை கஷ்டப்பட்டு நுழைஞ்சாலும் கூட கருடாழ்வான இடத்துல இருந்து துவாரபாலக்கா வரைக்கும் வரக்கூடிய அந்த நிமிடங்கள் எல்லாம் சுவாரஸ்யமா சொல்லணும்னா திக் திக் நிமிடங்கள், திக் திக் திக்ன்னு இருக்கும். முன்னாடி இருக்கிறவன் எப்ப குழந்தைய மேல தூக்குவானோ, எப்ப கையை கூப்புவானோ, எப்ப மேல தூக்குவானோ, எப்படி சேவிக்குமோ, எப்படி மறைக்குமோன்றபடியா அந்த ஒரு தவிப்பு இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த மொத்தமே அந்த 6 அடி 7 அடி நம்ம அந்த வரிசையில போறச்சுதான் பெருமாள் கண்ணுக்கு பட போறார். துவாரபாலக்கா கிட்ட வந்துட்டா இழுத்து போட்டுற போறான் நம்மள, பெருமாளை நன்னா சேவிக்க முடியாதுன்ற அந்த பதட்டம் போதாத்துக்கு நம்மளோட ஒசரமானவா யாருன்னா முன்னாடி வந்தாலும் போச்சு,
சில பேர் குழந்தைக்கு பெருமாள் சேவை பண்ணி வைக்கிறேன்னு குழந்தைய தோல் மேல தூக்கி உட்காத்தி வச்சுப்பா, அப்ப சுத்தமா போச்சு. நமக்கு முன்னாடி நம்மளுடைய பருத்த சரீரமா யாரானு நின்னுட்டானா அவன் முதுகுதான் நமக்கு தெரியும், பெருமாள் சேவை கிடைக்க போறது இல்ல. சரி, கிட்டக்க போறச்ச ஒரு க்ஷணம் சேவிக்கலாம்னா அங்க இருக்கிறவா இழுத்து விட்டுற போறா. இப்படி 1000 கஷ்டங்கள் உண்டு பெருமாளை சேவிப்பதிலே. அவ்வளவு இருந்தும் கூட நாம பெருமாளை சேவித்துட்டோம்னு போய் சேவிச்சுடுறோம். அதுக்கு மேல என்ன பண்றோம், வெளியில வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விடுறோம், பிரசாதம் வாங்கிட்டு வெளியில வந்துடுறோம். அதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவேங்கடமுடையானை யார் எப்படி சேவிக்க முடிகிறது, நன்னா சேவிக்க முடிகிறதா, முன்னாடி யாரான மறைச்சுடுறாளா, ஒரு 2-3 நிமிஷம் சேவிக்க முடியும், 2-3 செகண்ட் சேவிக்க முடியறதா, இல்ல 1 செகண்ட்ல இழுத்து விட்டுறாளான்றதெல்லாம் அவ வாழ்க்கை பெருமாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயம். அதுல நாம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை, பகவானுடைய திருவுள்ளம் அது. ஆனா பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டா நமக்கு இடது பக்கத்திலே தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார், வரதராஜ பெருமாள் இருக்கார், அவரை நன்னா அனுபவிச்சு சேவிக்கலாம். அங்க யாரும் நம்மளை இழுத்து போடுறவா கிடையாது. அந்த சேவை ஆனாவிட்டு மடப்பள்ளிக்குள்ள பெருமாளினுடைய வளர்த்த தாயாரான வக்குல மாளிகைன்னு சொல்லக்கூடிய வக்குல மாதா இருக்கா, பெருமாளுக்கு அம்மாவா, அவளை நன்னா சேவிக்கலாம். அங்கிருந்து அப்படியே இந்த தின்னமேல நடந்து வந்தோம்னா நித்திய சூரிகள் சந்நிதி, அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள், அப்புறம் அவ கூட அனுமான் வாலி சுக்ரீவன் இவாள்லாம் கூட இருக்கா, அவளை நன்னா அனுபவிச்சு சேவிக்கலாம். அங்கதான் தீர்த்தம் சீசடாரி கொடுக்கறா. அங்கிருந்து 3 படி இறங்கி வரணும். வந்தாவிட்டு இப்ப நன்னா அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆனந்த நிலைய விமானம். பொதுவா ஆனந்த நிலைய விமானத்தை பார்த்தா நாம 2 காரியம் பண்றத வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ஆனா 2 தான் பண்றோம். என்ன பண்றோம், ஒண்ணு விமானத்தை பார்த்தா கைய கூப்பிடுறதுன்றது உண்டு ஒண்ணு, ரெண்டாவது விமான வெங்கடேஸ்வர சுவாமின்னுட்டு விமானத்திலே திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருப்பார், அவரை சுத்தி வெள்ளியிலே ஒரு பிரபை இருக்கும், இவர் தான் விமான வெங்கடேஸ்வரர்னு காட்டுறதுக்காக ஒரு அடையாளம் அது, அங்க போய் அவரை சேவிச்சு கையை கூப்பிட்டு வந்துடுறோமா. அப்படி பண்ணாமல் உள்ள இருக்கக்கூடிய சீனிவாசன் வேற இல்லை, இந்த விமானம் வேற இல்லை, அவனே தான் விமானமா இருக்கான்னு சொல்லப்பட்டதுனாலே அவனை அனுபவிக்க முடியாத குறை தீர இந்த விமானத்தை அனுபவிக்கலாம். பெருமாள் சேவிக்கிறப்போதான் நம்மளை இழுத்து போடுவா, சீக்கிரம் வெளியில வாங்கோன்னு நம்மளை தள்ளி விடுவா. ஆனா பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா நாமளா வெளியில வந்தாதான் உண்டு, ஏன் இத்தனை நாளை கோவிலுக்குள்ள இருக்கீங்கன்னு கேட்கறவா ஒருத்தரும் கிடையாது. அதையினால விமானத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டோம்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் சேவை சாதிக்கிறார் பாருங்கோ, அந்த திசை அதாவது கோவிலுடைய வாசலை நோக்கிய திசை இருக்கிறது, அதுல பார்த்தா விமானமானது பொதுவா 2 நிலை, அதாவது 2 ஃப்ளோர் போல இருக்கும் பாக்குறதுக்கு, 2 அடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பெருமாள் திருமுக மண்டலம் இருக்கக்கூடிய திசையில பார்த்தா முதல்ல சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் மூலவரே இருப்பார். அங்க திருவேங்கடமுடையான் மூலவர் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி விமானத்துல திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருப்பார். ஸ்வர்ண தகடெல்லாம் அடிச்சிருப்பா, மாலையெல்லாம் சாத்திண்டு அழகா திருவேங்கடமுடையான் ஆட்டமே இருப்பார். சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் தான், பிரதிஷ்டையும் உண்டு அவருக்கு. அவருக்கு மேலே நாராயணன் என்பதாக லக்ஷ்மி நாராயணர் எப்படி மடியில பிராட்டி வச்சுருக்காரோ அந்த மாதிரி மடியில பிராட்டி இல்லாத ஒரு நாராயணன் எழுந்தருள் இருப்பார் அங்க அவருக்கு மேல. இது பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய திசை. அந்த பெருமாளை நன்னா அனுபவிக்கணும். ஏன்னா அந்த சீனிவாசன் தான் உள்ள இருக்கக்கூடியவன், உள்ள இருக்கிற சீனிவாசன் தான் அத்தனை நாளை சேவிக்க முடியலன்றதுக்காக இங்க எத்தனை நாளை வேணாலும் அனுபவிச்சுக்கோன்று மேல எழுந்துள்ளி இருக்கிறான் நமக்காக. அடுத்தது இந்த விமானத்துக்கு கீழே வைகுண்ட துவாரம் என்பதாக ஒரு துவாரம் உண்டு, ஒரு வாசப்படி. பொதுவா பெருமாளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இமீடியட் பிரகாரத்துக்கு திருவிண்ணாழி பிரதட்சிணம்னு பெயர், திருவிண்ணாழி பிரதட்சிணம்னு பெயர். பல திவதேசங்கள்ல அதுல காலை வச்சு மிதிச்சு பிரதட்சிணம் பண்றதுக்கு விடமாட்டா, பூட்டி வச்சிருப்பா. ஸ்ரீரங்கத்திலெல்லாம் அதுக்குள்ள போகவே முடியாது. இது எம்பெருமானாருடைய நியமனம். இது சாலக்கிராம மயமான இடமாக இருக்கிறபடினாலே மனுஷாலுடைய கால் இதுல படக்கூடாதுன்னுட்டு பெரிய பெருமாளை சுத்தி இருக்கிற இமீடியட் பிராகாரத்தை பூட்டி வைக்கணும், யார் காலம் படக்கூடாதுன்னு ராமானுஜருடைய நியமனம் என்பதனால அது பூட்டி வச்சிருப்பா. இப்படி பல திவதேசங்கள்ல அந்த திருவிண்ணாழி பிராகாரத்துக்குள்ள நாம காலை வச்சு நடக்க முடியாது, சில திவதேசங்கள்ல நடக்க முடிகிறது. அந்த திருவண்ணாழி பிராகாரம் என்பதுதான் திருமலையிலே வைகுண்ட துவாரமாக இருக்கிறது. அதனுடைய கதவுகள் எப்போதும் சாத்தப்பட்டே இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னிலிருந்து 10 நாளைக்கு அந்த வைகுண்ட துவாரம் திறந்திருக்கும். பெருமாளை வழக்கம் போல சேவிச்சுட்டு அந்த வைகுண்ட துவாரத்துக்குள்ள நுழைஞ்சு பெருமாளை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வெளியே வருவோம். வெளியில வந்தோம்னா நமக்கு லெப்ட் சைட்ல ராமானுஜர் சன்னதி வந்துடும். விமானத்தை வெளியில பிரதட்சிணம் பண்ணாம உள்ள பிரதட்சிணம் பண்றோன்றதுதான் நடக்கும் அந்த 10 நாளைக்கு. அங்க என்ன விசேஷம் அப்படின்னா, விஸ்வக்சேனருடைய சன்னதி அந்த பிரகாரத்திலே தான் உண்டு. தினப்படி விஸ்வக்சேனர் சன்னதி இருக்கக்கூடிய அந்த வாசல் கதவு மட்டும் திறந்திருக்கும். அர்ச்சகா போய் அவருக்கு பண்ண வேண்டிய திருவாராதனமோ தலைகம்சியோ பண்ணிட்டு வந்துடுவா.
அது தவிர வேற யாரும் அங்க போக முடியாது. நாம எல்லாம் போய் அனுபவிக்கணும்னா இந்த 10 நாள் தான் நமக்கு பிராப்தம். அது ஒரு விசேஷம். அந்த வைகுண்ட துவாரத்திற்கு மேல கோவிந்தராஜன் சொல்லக்கூடிய திருப்பதியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் சயன திருக்கோலத்திலே சயனிச்சென்றிருப்பார். சேஷ சயனம் ஆதிசேஷன் பேர்ல படுத்துருப்பார். திருவடியை ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் பிடிச்சு விட்டுருப்பார். அந்த பெருமாளை சேவிக்கணும். அடுத்தது அப்படியே பிரதட்சிணமா வந்தோம்னா பெருமாளுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த திசையில ரெண்டு அடுக்குல கீழே முதல் அடுக்குல வராக பெருமாள் எழுந்தருள் இருப்பார். லக்ஷ்மி வராகனோ பூவராகனோ அல்ல, வராக பெருமாள் மட்டும் எழுந்தருள் இருப்பார். அவருக்கு மேல ஹயக்ரீவர் எழுந்தருள் இருப்பார் இரண்டாவது அடுக்குல. அவருமே லக்ஷ்மி ஹயக்ரீவர் கிடையாது, ஹயக்ரீவர் மட்டும்தான். இப்போ பெருமாளுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய திசைக்கு வந்தோமானா முதல் அடுக்கு இரண்டாவது அடுக்கு ரெண்டுத்திலயுமே நிருசிம்மன் தான் எழுந்தருள் இருப்பார். அவா ரெண்டு பேரும் கூட லக்ஷ்மி நிருசிம்மன் கிடையாது, நிருசிம்மன் மட்டும்தான். அதுக்கப்புறமா பெருமாளுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய திசைக்கு வந்தோமானா அங்கதான் நாம எல்லாம் பிரசித்தமா ஜெகத் பிரசித்தமா விமான வெங்கடேஸ்வர சுவாமின்னு விமானத்திலே எழுந்தருள் இருப்பவனான ஸ்ரீவேங்கடேசனை விமான வெங்கடேஸ்வரனை சேவிக்கிறோம். அது இந்த பெருமாள் தான் தெரியறதுக்காக வெள்ளியிலே பிரபையெல்லாம் வச்சு அடையாளம் போட்டு காட்டுற, அவரை சேவிக்கணும். அந்த விமான வெங்கடேஸ்வரருக்கு பக்கத்தில எப்படி முன்பக்கம் ஸ்ரீனிவாசனையும் நாராயணனையும் வலது பக்கம் வராக பெருமாளையும் ஹயக்ரீவனையும் பின்பக்கம் ரெண்டு நுசிம்மாலையும் சேவித்தோமோ அதுபோல இந்த விமான வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாளுக்கு இடது பக்க திசை இருக்கிறது பாருங்கோ, அங்க வைகுண்டநாதன் எழுந்தருளி இருப்பார். அந்த வைகுண்டநாதனும் கூட பிராட்டிமாரோட இருக்க மாட்டா, பெருமாள் மட்டும்தான் இருப்பா. இந்த ரெண்டு நிருசிம்மன் இருக்காளே அவ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பா. ரெண்டு வைகுண்டநாதன் இருக்கா பாருங்கோ, அவள்ல மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. என்னன்னா ஒரு வைகுண்டநாதன் அவருடைய ஒரு திருக்கை, பெருமாள் ஒரு கைய வைகுண்டநாதன்னா அப்படியே காலை தொங்க போட்டுண்டு வலது கைய தன்னுடைய முட்டியில வச்சுட்டு இருப்பார். அந்த கை வந்து வலது முட்டிக்கு மேல தொங்கிட்டு இருக்கும். இடது கைய ஊனின்னு இருப்பாரோ இல்லையோ, அந்த ஊனின் இருக்கிறதுலதான் வித்தியாசம். ஒரு பெருமாள் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆதிசேஷன் அந்த பாம்பு படுக்கை இருக்கிறதே சேஷ ஆசனம், அந்த ஆசனத்துல அந்த நாகத்தின் பெயர்ல அந்த அனந்தாழ்வான் பெயர்ல கைய ஊனின் இருப்பார். இன்னொரு பெருமாள் தன்னுடைய உடம்புலயே கைய ஊனின் இருப்பார், தன்னுடைய தொடையிலேயே ஊனின் இருப்பார். அப்படின்றதுதான் வித்தியாசம். இது கூர்ந்து கவனித்தா தெரியும். மத்தபடி ரெண்டு பெருமாளும் ஒரே மாதிரிதான் இருப்பா, எந்த வித்தியாசமும் கிடையாது. இது ஒண்ணு தவிர இதுல ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாள் எழுந்தருளி இருப்பதாக சொன்ன லட்சணம் என்ன அப்படின்னா, சேஷ பரியங்கம்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே பெருமாள் இடது திருக்கையை ஊன்றிக் கொண்டிருக்கிறான். அப்படின்றதுதான் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான சேவை. இதை வைகுந்த விண்ணகரம் என்கிற திருநாங்கூர் திவதேசத்திலும் கூட நன்னா அனுபவித்து சேவிக்கலாம். ஸ்ரீவைகுண்டநாதருடைய தியான ஸ்லோகம் சொல்கிற போது வலது திருக்கையை தன்னுடைய வலது திருவடி முட்டியின் மீது வைத்துக் கொண்டு தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறான், இடது திருக்கையை தன்னுடைய சேஷ பரியங்கத்திலே பாம்பு படுக்கையிலே ஊன்றிக் கொண்டிருக்கிறான்னு சொல்றது. அந்த மாதிரி சேவை ஒண்ணு. மற்றபடி திருமேனியில தன்னுடைய இடது தொடையிலேயே வச்சு ஊனிக்கிறதுன்றதும் ஒண்ணு. இது ரெண்டு பெருமாள் இருக்கா. இப்போ நாலு திசையிலையும் விமானத்துல ரெண்டு அடுக்குல இருக்கக்கூடிய 8 மூர்த்திகளையும் சேவித்து விட்டோம். கூடுதலா விமான வெங்கடேஸ்வர சுவாமியும் சேவிச்சுட்டோம். அதுக்கப்புறமா ராமானுஜர் சன்னதி, மூலவர் ராமானுஜர், உற்சவர் ராமானுஜர் ரெண்டு பேரையும் நன்னா சேவிக்கலாம். இந்த மூலவர் ராமானுஜரிடத்திலே ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா, நல்ல வெயில் காலத்துல சில உஷ்ணமான சமயங்கள்ல மூலவர் திருமேனியில திருமுக மண்டலத்துல வேர்வை வரும். அடியேன் பலமுறை அதை அனுபவித்து சேவித்திருக்கிறேன். நல்ல வெயில் காலத்துல சுவாமியை ஒரு நிமிஷம் கிட்டக்க நின்று சேவித்தோம்னா, கதவு திறந்திருந்தாலும் சரி இல்ல கம்பி கதவு போட்டு சாத்தி இருந்தாலும் சரி, அங்க நின்று ஒரு நிமிஷம் உத்து சேவித்தோம்னா சுவாமி திருமுக மண்டலம் முழுக்க அப்படியே வேர்வை துளிகள் இருக்கும். எப்படியானா தூப்புல் தேசிகன் தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ணிட்டு வெளியில வந்தாரானா அவர் திருமுக மண்டலத்திலே வேர்வை துளிகள் முத்துமுத்தா முத்துமுத்தா தெரியறதோ, அப்படி இந்த எம்பெருமானாருக்கும் தெரியும். இந்த எம்பெருமானார் திருமலைக்கு எழுந்தருளி இருந்த பொழுது வேதார்த்த சங்கிரகம் என்னுடைய தன்னுடைய கிரந்தத்தை தான் எழுதின அந்த புஸ்தகத்தை வேதார்த்த சங்கிரகத்தை திருவேங்கடமுடையான் முன்புதான் அதை அரங்கேற்றம் பண்ணினர். தான் பண்ண கிரந்தத்தை திருவேங்கடமுடையான் முன்னாடிதான் சுவாமி வாசிச்சு காட்டினர். அப்புறம் திருவேங்கடமுடையான் சன்னதியிலேயேதான் தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் அந்த வேதார்த்த சங்கிரகத்தை முதல் முறை காலக்ஷேபமா சொன்னர். அப்படி வேதார்த்த சங்கிரகத்தை அருளி செய்தவரானபடியினாலே இந்த ராமானுசர் வழக்கமா எல்லா திவதேசங்கள்லயும் இருக்கிறது போல கையை கூப்பிண்டு திருதண்டத்தை வச்சுண்டு இல்லாம
திருதண்டத்தை வச்சிருந்தாலும் கூட நம்முடைய சுவாமி தேசிகனை போல கையிலே ஒரு ஸ்ரீகோஷம், அதாவது ஒரு ஓலைச்சுவடியை வைத்துக் கொண்டு உபதேச முத்திரையோடு இருப்பர். எதற்காக? சுவாமி ராமானுஷர் எங்கும் இல்லாதது போல இங்கு மட்டும் கையிலே ஓலைச்சுவடியும் உபதேச முத்திரையும் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், திருவேங்கடமுடையான் சந்நிதியிலே தான் இயற்றிய வேதார்த்த சங்கிரம் என்கிற புஸ்தகத்தினுடைய ஓலைச்சுவடியை தன் திருக்கையிலே சுமந்து கொண்டு அதை திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் கூட உபதேசம் பண்ணுகிற ரீதியிலே உபதேச முத்திரையை வைத்துக் கொண்டு சுவாமி அங்கே சேவை சாதிக்கிறார். அந்த விசேஷமான திருக்கோலத்தையும் அனுபவிக்க வேணும். அவரை சேவிச்சுட்டு வந்தோம்னா அங்க நிருசிம்மன், யோக நிருசிம்மன் எழுந்தருள் இருக்கிறார். லட்சுமி நிருசிம்மன் அல்ல, யோக நிருசிம்மன். ஒரே சாலக்கிராம கல்லினாலே பண்ணப்பட்ட ஆச்சரியமான வசந்த திருமேனி, அத்தனை பெரிய சாலக்கிராமம். அந்த நிருசிம்மனுக்கு ஒரு பிரபாவம், ஒரு சரித்திரம் உண்டு. அதை இங்க சொல்லிட்டா இந்த அஷ்டோத்திரத்துல வரக்கூடிய அது விஷயமான நாமாவளியிலே சுவாரஸ்யம் குறைந்து விடும். அந்த நிருசிம்மனுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. ரெண்டே ரெண்டு க்ளூ மட்டும் அடியன் சொல்றேன். இப்போ ஒன்னு, அந்த நிருசிம்மன் ருத்ரனாலே ஆராதிக்கப்பட்டு ருத்ரனாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டவர். இன்னொன்னு, ராமானுஷராலே திருமலை பெரிய கோவிலுக்குள்ளே பிரதிஷ்ட பண்ணப்பட்டவர். ருத்ரன் வேற எங்கேயோ அவரை பிரதிஷ்ட பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலம், ராமானுஷர் தன் காலத்துல கோவிலுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணிட்டாருன்றத மாத்திரம் இப்ப சொல்றேன். நீலகண்டார்ச்ச நிருசிம்ஹாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹான்னு ஒரு நாமாவளி வரப்போறது. அப்போ அதை பத்தி நம்ம என்ன நடந்ததுன்றத பூர்ணமா அனுபவிக்கலாம். அந்த யோக நிருசிம்மன் இருக்கிறாரு, என்ன ஆச்சரியமான சேவை! அப்படி ஒரு பெருமாளை ஒரே சால கிராமத்திலான அப்படி ஒரு நிருசிம்மனை எங்கும் சேவிக்க முடியாது. பொதுவா பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன், வரதன், ரங்கநாதன் இந்த திருமேனிகள் எல்லாம் சுலபம் பண்றது, அதாவது ஸ்தபத்தை செதுக்கிறதுன்றது ரொம்ப சுலபம். வராகன், ஹயக்ரீவன், நிருசிம்மன் அந்த மாதிரி உடல் ஒன்றும் தலை ஒன்றுமாக இருக்கக்கூடிய அவதாரங்களை எல்லாம் பண்றதுன்றது அவளுக்கே கொஞ்சம் சவாலான விஷயம். குறிப்பா நிருசிம்மனை பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். கோரை பற்கள் என்ன, பிடரி மயிர்கள் என்ன, அந்த ஆண் அகன்ற வாய் என்ன, அகன்ற பேழ்வாயின்னு ஆழ்வார் சாதித்த அந்த வாய் என்ன, அதிலே ஒரு கோபமா இருக்க வேண்டும், ஒரு புன்னகை இருக்க வேண்டும், கண்களிலே ஒரு கோபமோ கடாட்சமோ இருக்க வேண்டும், உக்ர நிருசிம்மனா சாந்த நிருசிம்மனான்றதுக்கு தகுந்த மாதிரி. பிடரி மயிர்கள் ஒன்னொன்னும் தனித்தனியா தெரியணும், அவனுடைய நகங்கள்லானது கோரமா இருக்க வேணும். இப்படி ஒரு ஒரு அம்சமும் பார்த்து பார்த்து பண்ணணும், அதுவும் ஒரே சால கிராமக்களிலே பார்த்து பண்ணணும். எங்கேயான ஒரு இடத்துல பிசிறு ஏற்பட்டாலும் கூட விக்கிரகம் சரியா வராது. அத்தனை ஆச்சரியமாக ஒரு சால கிராமக்கல்லினாலே பண்ணப்பட்ட வசந்த திருமேனி, அந்த பெருமாளை நன்னா ஒத்து சேவித்தோமானா எப்படி இருப்பார் தெரியுமா? திருமேனி வாழைத்தண்டு இருக்கு பாருங்கோ, அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு மேல கையை வச்சோம்னா எப்படி வழுக்கிண்டு போறதோ அந்த மாதிரி வளவழ வளவழன்னு பெருமாள் அத்தாசியமா இருப்பார். அந்த ராமானுஷரையும் அந்த நிருசிம்மனையும் சேவிக்கிறதுல நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அங்க இருந்து சீக்கிரம் போங்கன்னு நம்மளை தள்ளி விடுறவா யாரும் கிடையாது. நமக்கு பின்னாடி யாரானும் சேவிக்கிறான்னா அவளுக்கு மறைக்காம இருந்துட்டு நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் மணிக்கணக்கில் கூட சேவிக்கலாம், யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா. அப்படி வசந்த நிருசிம்மன் அவர், அவருக்கு பாசுரமும் கூட உண்டு. வேங்கடத்து அரியை பரிகீரியை அப்படின்னுட்டு ஆழ்வார் பாசுரம். வேங்கடத்து அரி அப்படின்னா திருவேங்கடமலையிலே உறையும் சிம்மம் நிருசிம்மம். பரி கீரி, ராட்சசனை சம்ஹாரம் பண்ணினவன். யார் கீரி சம்ஹாரம் பண்ணினவன்? கீறுதல் என்பது எந்த வஸ்துவாலே பண்ணப்படக்கூடிய காரியம்? நகத்தினாலேதான் கீற முடியும். நகத்தை கொண்டோ, நகத்தை ஆயுதமாக கொண்டோ பரின்னு சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் பண்ணினவன் யார்? சாட்சாத் நிருசிம்மன். அதனால வேங்கடத்து அரி அப்படின்னா வேங்கடத்து சிங்கம். சிங்கம் என்பது பொதுவாக காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தை சொல்லுமே, திருவேங்கடமலை காட்டுக்கு ராஜாவான திருவேங்கடமுடையானை கூட சொல்லலாமே, அதையே இந்த நிருசிம்மனை சொல்லணும். சீனிவாசனையே வேங்கடத்து அரின்னு சொல்லலாமே. வேங்கடத்து அரின்னு சொல்லாம வேங்கடத்து ஹரின்னு சொன்னா திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னுட்டு சாட்சாத் சீனிவாசனையே குறிக்குமே, அதையே இந்த நிருசிம்மனுக்கு பொருந்த வேணும் அப்படின்னா, அது நிருசிம்மன் தான் என்பதாக அடுத்த வரியிலே தெளிவாக சாதிக்கிறார். பரிகீரியை என்பதாக, பரியை அரித்தவன், சம்ஹரித்தவன், மாய்த்தவன் என்று சொன்னாலும் கூட திருவேங்கடமுடையானும் கூட தேவஜித் முதலான எத்தனையோ அசுரர்களை வதம் பண்ணி இருக்கிறான், அதனால அவனை சொல்றதுன்னு சொல்லலாம். கீரினவன் யார்? நகத்தை கொண்டு, நகத்தை ஆயுதமாக கொண்டு கீரி இரண்யனை சம்ஹரித்தவன் நிருசிம்மன். அந்த வேங்கடத்தாரி பரிகீரி என்பது இந்த திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய நிருசிம்மனை குறிக்கிறதுன்னு அவருக்கு பாசுரமும் கூட உண்டு. அத்தனை ஆச்சரியமான திருமேனி, அவருடைய திரு கண்களை ஒத்து சேவித்தோமானா அத்தனை கருணை, அத்தனை சாந்தமானது தெரியும். திருக்கடிகையிலே, சோழசிம்மபுரத்திலே, மலைமேல இருக்கக்கூடிய நிருசிம்மனை நாம தினந்தோறும் ஏறி போய் சேவிக்கிறது எல்லாம் சிரமம். அதுக்கு இந்த பெருமாளை நன்னா சேவிக்கலாம், அவனை போலவே தான் இருப்பார் இந்த பெருமாளும் கூட.
அவருக்கு நிருசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மட்டும்தான் விசேஷ திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம், மற்றபடி தினம் தலிகம்சம் மட்டும்தான். இவாள்லாம் சேவிச்சுட்டு வெளியில வந்தோமானா இப்போதான் நம்ம ஆனந்த நிலைய விமானம் அந்த பிராகாரம் அதுல இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவாள் எல்லாம் பூர்த்தியா அனுபவிச்சுதான் ஆறுது. அது இல்லாம பெருமாளை சேவிச்சு அடுத்து வக்குல மாதா ஒரு கையை கூப்பிட்டு தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு க்ஷணத்துல வெளியில வந்துட்டேன்னா அது வேண்டாம். ஏன்னா இத்தனை மணி நேரம் கால் கடுக்க நின்னதுக்கு ஒரு ஆஸ்வாசமாக மனதிற்கு ஒரு ஆனந்தமாக இத்தனை பேரையும் நின்று சேவித்துட்டு வந்தோம்னா அந்த பெருமாள் சேவையானது திருமலை பெரிய கோயில் அனுபவம் என்கிறது பூர்த்தி பெறுகிறது, நிறைவடைகிறது. இப்படி திருமலையில ஒரு ஒரு அம்சத்தையும் சொல்லிண்டே போலாம். இப்போ உட்ட இடத்துக்கு வருவோம். பெருமாளுக்கு சமானமாக இந்த விமானம் இருக்கிறபடியினாலே விமானத்தை சேவிக்கக்கூடிய வழக்கம் நம்முடைய பெரியவாளுக்கு உண்டுன்னு சொன்னோம். இப்ப ஏன் இதெல்லாம் சொன்னோம்னா, விமானத்திலே இருக்கக்கூடிய அதிஷ்டான தேவதைகள் தவிர பகவானே விமானத்தில் சாநித்தியம் பண்றான்னு சொல்றதுக்காக இத்தனையும் சொன்னோம். பார்த்தங்களா, பெருமாள் நாராயணனாக, ஸ்ரீனிவாசனாக, வராகனாக, ஹயக்ரீவனாக, நிருசிம்மனாக, வைகுண்டநாதனாக எத்தனை மூர்த்திகளாக அந்த விமானத்திலே வசிக்கிறான் என்பதாக. அதனால விமானம் வேற, பெருமாள் வேற இல்லை. விமானம் சர்வ பாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்ருதம் மனாத்யந்தம் வைகுண்டாத் ஆகதம் மகத். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்ததான இந்த விமானத்திலே ஸ்ரீனிவாசன் எழுந்தருளியிருந்து சேவை சாதிக்கிறான் என்பதாக இந்த நாமாவளி சொல்லுகிறது. சில காலம் இந்த விமானம் அந்த ரிஷிகளுடைய கண்ணுக்கு தெரிவதும் பின்னாடி மறைஞ்சுடுறதும் திரும்ப தபஸ் பண்ணினா தெரியறதும் மறையறதுமா அப்படி இருந்துட்டு வந்தது. அதுல ஒரு ரகசியம் என்னன்னா, பெருமாள் தானே அப்போ அதுக்கு அப்போ மறைஞ்சு மறைஞ்சு சேவை கொடுத்துட்டு இருந்தார், விமானமும் எதற்கு மறையணும்? இப்போ பெருமாள் விமானத்துக்குள்ள உறைபவன், விமானம் என்பது பெருமாள் வசிக்கக்கூடிய வீடு. பெருமாள் மறைந்து மறைந்து சேவை தரட்டும், தெரிஞ்சுட்டே இருந்தா நம்முடைய மவுசி வாளுக்கு தெரியாது, திடீர்னு மறைஞ்சு போயிட்டாதான் நம்ம மேல பக்தி ஜாஸ்தியாகும், நம்மள பிரிஞ்சு போயிட்டு அந்த ஏக்கம் ஜாஸ்தியாகும், ஆழ்வாருக்கு நாம சேவை சாதிக்காததுனாலதான் 1102 பாசுரங்கள் பாடினார் திருவாய்மொழியில, அதனால இவாளுக்கு நாம சேவை சாதிக்கலன்னாதான் இவாளுடைய பக்தி வெளிப்படும், தபஸ் பண்ணுவா அப்ப வசந்தா எல்லா பாகவதாலும் வந்து நிப்பா அப்ப சேவை சாதிக்கலாம்னு பெருமாள் வேணா மறைஞ்சு மறைஞ்சு சேவை கொடுக்கட்டும். ஆனா விமானம் எதற்கு மறைய வேணும்? ஆத்துல இருக்கிறவா எங்க வேணாலும் போட்டோம் வரட்டும், எங்க போனோம் சுவாமி, அங்கே இருந்தா போறாதா? அப்படின்னா இங்கதான் சூக்ஷ்மம், விமானம் வேறு அல்ல, பெருமாள் வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்படின்னா விமானம் தெரிஞ்சா பெருமாள் தெரியுமா? பெருமாள் தெரிஞ்சா விமானம் தெரியும், விமானம் தெரியலன்னா பெருமாள் தெரிய மாட்டான். அதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய சூக்ஷ்மம். அப்படி வைகுண்டத்திலேருந்து வந்து அகஸ்தியர் பிரம்மா முதலான அப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் கூட தொடர்ந்து சேவிக்க முடியாமல் இருந்த வசந்த விமானமானது இன்று சாதாரணமான அல்பஜீவர்களான நமக்கெல்லாம் கூட எப்போது வேண்டுமானாலும் சேவிக்கும்படியாக இந்த கலியுகத்திலே திகழ்கிறதே, அத்தனை வசந்த ஆனந்த நிலைய விமானத்திற்கு நமகா. ஏன், எதுக்கு ஆனந்த நிலைய விமானத்துக்கு நமகான்னு சொல்லணும்? பெருமாள் என்ன பண்ணினான், தபஸ் பண்ணாதான் சேவை சாதிப்பேன்ற காலமெல்லாம் போய் கலியுகத்து ஜனங்கள் பாவம், அவளுக்கு ஞானம் இல்லை, சக்தி இல்லை, அவளால தபஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஆயுளும் குறைவு, அதையினாலே உண்டியே உடையே உகந்தோடும் வையம்னுட்டு வயிற்றுக்காகவே ஓடிட்டுருப்பா, அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும், பெருமாள் இப்படி மறையக்கூடாது, சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டா சேவை சாதிக்கிறான். அப்படி பெருமாள் நமக்காக இறங்கி வந்து எப்போதும் எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறது போலத்தானே இந்த விமானமும் எப்போதும் எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறது. இந்த அம்சத்தினாலும் பெருமாள் வேறு விமானம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். இப்போ டெக்னிக்கலான ஒரு டெஃபினிஷன், விமானம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இது ஆனந்த நிலைய விமானத்துக்கு மட்டுமல்ல, பொதுவா எல்லா விமானத்துக்கும் பொருந்தக்கூடிய அம்சம். விமானம் என்றால் என்ன? விமானம் என்பதை விசிஷ்டசிய மானம் என்று பிரிக்கலாம், அதாவது விசிஷ்டமான மானம். மானம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரமாணம்னு ஒரு அர்த்தம், அளவுன்னு ஒரு அர்த்தம். முதல்ல பிரமாணம் என்கிற அர்த்தத்திலே பார்க்கலாம். விசிஷ்டமான மானம் அப்படின்னா விசிஷ்டமான பிரமாணம்னு அர்த்தம். விசிஷ்டம் அப்படின்னா என்ன? உசந்தது, சிறந்தது, பரம், தனக்கு மேலொன்று இல்லாதது. எத்தனை உசந்ததுன்னா இதுக்கு மேல உசந்தது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரமாணம். இப்போ பொதுவா நம்முடைய சித்தாந்தங்களிலே பிரமாணம், பிரமேயம், பிரமாதான்னு மூணு டெக்னிக்கல் வேர்டு சொல்லுவோம். பிரமாணம் என்பது வேதம், திவ்ய பிரபந்தம் முதலான சாஸ்திரங்கள்,
பிரமாதா என்பவர் திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த ஆழ்வார்கள், வேதத்தை உலகத்திலே நடமாட செய்த ரிஷிகள், இவெல்லாம் பிரமாதாக்கள். பிரமாணத்தை வெளியிட்டவர்கள் பிரமாதாக்கள். பிரமேயம் என்பது பிரமாணத்தினாலே காட்டிப்படக்கூடிய பொருள். இந்த பிரமாணம் எதை காட்டி கொடுக்கிறதோ அது பிரமேயம். பிரமாதாக்கள் பிரமாணத்தின் மூலமாக பிரமேயத்தை காட்டி கொடுப்பா. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். ஆழ்வார்கள் பிரமாதாக்கள், அவ எழுதின திவ்ய பிரபந்தம், அவ அருளி செய்த அருளி செயல்கள் எல்லாம் பிரமாணங்கள். ஆழ்வார்கள் என்கிற பிரமாதாக்கள் அருளி செயல் என்கிற பிரபந்தத்தின் மூலமாக, திவ்ய பிரபந்தம் என்கிற பிரமாணத்தின் மூலமாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிற பிரமேயத்தை காட்டி கொடுக்கிறா. அதனால பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் என்பதாக மூன்று உண்டு. அந்த பிரமாணத்துல உசந்த பிரமாணம் எது அப்படின்னா வேதம்தான். அந்த வேதத்துக்கு சமானமான திவ்ய பிரபந்தம் தான். அதுதான் சாட்சாத் எம்பெருமான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கறதோ இல்லையோ. அந்த மாதிரி இதுக்கு ஏன் விமானம்னு பெயர்னா வசந்த பிரமாணமா. பிரமாணம்ன்றது என்ன பண்ணணும், பிரமேயத்தை காட்டி கொடுக்கணும். இந்த விமானம் என்ன பண்றது, அங்க ஒரு விமானம் இருக்கிறது, எல்லோரும் கைய கூப்பிடா, எதுக்காக கூப்பிடா, உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த விமானம்ன்றது பெருமாள் உரையிற வீடு, அந்த வீட்டையே கை கூப்பிடான்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அதிபதின்றவன் எப்பேற்பட்ட மகானா இருப்பான், எப்பேற்பட்ட பரம்பொருளாக இருப்பான். அதனால உள்ள போய் அவனையும் சேவிக்கலாம்னு உள்ள போறா. அதனால உசந்த பரம்பொருளை காட்டி கொடுக்கக்கூடிய உசந்த பிரமாணமாக இருக்கிறதுனால இதுக்கு விமானம் என்று பெயர். விமானம் என்றா உசந்த பிரமாணம். உசந்த பிரமேயமான பரம்பொருளான திருவேங்கடமுடையானையே காட்டி கொடுக்கக்கூடிய உசந்த பிரமாணம். அதனால இதுக்கு விசிஷ்டசிய மாணகா என்கிற ரீதியிலே விமானம் என்று பெயர். மானம்னா அளவுன்னு ஒரு அர்த்தம் உண்டுன்னு சொன்னோம். விமானம் அப்படின்னா அளவில்லாததுன்னு அர்த்தம், இன்டெஃபினட். அப்படி என்ன அளவில்லாதது அப்படின்னா, இந்த ஆனந்த நிலைய விமானத்தினுடைய பெருமைக்கு மகிமைக்கு அளவே கிடையாது. எம்பெருமானை போல, பிராட்டியை போல அளவில்லாத பெருமலைகளை, அளவில்லாத மகிமைகளை, அளவில்லாத ஏற்றங்களை உடையது, அளவில்லாத சக்தியை உடையது. அதனாலதான் விமானத்தை சேவித்தாலே நமக்கு எல்லாம் காரியமும் நடந்து போறது. அப்பேற்பட்ட உசந்த இந்த ஆனந்த நிலைய விமானத்துக்குள்ளே எழுந்தருளி இருந்து நமக்கெல்லாம் திருவேங்கடமுடையான் சாதித்துக் கொண்டிருக்கிறான் சேவை. அந்த விமானமானது வைகுண்டத்திலேருந்து வந்ததுன்றது இந்த நாமாவளியாலே தெரிவிக்கப்பட்டது. வைகுண்டாகத சத்தேம விமானாந்தர்கதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அடுத்தது 39வது நாமாவளி. அகஸ்தியாப்யர்த்திதாசேஷ ஜனத்ருக்கோச்சராய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அகஸ்திய அப்யர்த்தித அசேஷ ஜன த்ருக் கோச்சராய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அகஸ்தியாப்யர்த்திதாசேஷ ஜனத்ருக் கோச்சரஹா என்பது. அகஸ்திய மகர்ஷியாலே பிரார்த்திக்கப்பட்டு எல்லா ஜனங்களினுடைய கண்களுக்கும் சேவையாகிற வகையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு நமஹா என்று திருநாமம். இதுவரைக்கும் அகஸ்தியர் முதலான மகர்ஷிகளுக்கு பெருமாள் சேவை சாதித்தது, விஸ்வரூப சேவை சாதித்தது, ஆனந்த நிலைய விமானத்திலே அர்ச்சாவதாரமா சேவை சாதித்தது, இதெல்லாம் புராணம் வர்ணித்துண்டே வந்தது. அந்த வர்ணனையை அடியொற்றி ஆதிசேஷனானவர் நாமாக்களை தொகுத்துண்டே வந்தார், அமைத்துக் கொண்டே வந்தார். இப்போது ஆனந்த நிலைய விமானத்தில் அர்ச்சாவதாரமாக திருவேங்கடமுடையான் அகஸ்தியர் முதலானவர்களுக்கு சேவை சாதித்த போது அகஸ்திய மகர்ஷியானவர் பெருமாளிடத்திலே நமக்காக பண்ணி கொண்ட ஒரு பிரார்த்தனை இந்த நாமாவளியாலே தெரிவிக்கப்படுகிறது. பெருமாள் பிரம்மா முதலான தேவர்கள் அகஸ்தியர் முதலான ரிஷிகளை எல்லாம் பார்த்து, ஹே தேவர்களே, ரிஷிகளே, என்னுடைய பாகவதோத்தமர்களே, பக்த சிக்காமணிகளே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை காலம் தபஸ் பண்ணீங்கோ, என்ன சேவிக்கணும்னு ஆசையா காத்துருக்கிறீங்கோ, உங்களுடைய பக்திக்கும் பாசத்துக்கும் ஆசைக்கும் நான் என்ன கைமாறு பண்ண முடியும், என்னால முடிஞ்சது உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்கோ தரேன் அப்படின்னு பெருமாள் இவா என்ன வரம் கேட்கிறாளோ அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன்னு சாதிக்கிறான். அப்போ பிரம்மா முதலான ஒரு ஒருத்தரும் அவ வாழ்க்கை என்ன வேணுமோ அந்த வரங்களை எல்லாம் கேட்டு வாங்கிண்டா. அதுல ஒன்னொன்னா பார்க்க போறது இல்லை, அகஸ்தியரை பத்தி மட்டும் பார்ப்போம். ஏன்னா இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்டது அகஸ்தியர் தான். அகஸ்தியரை பார்த்து பெருமாள், அகஸ்தியரே, உமக்கு என்ன வேணும் கேளும் அப்படின்னு அவர் கேட்டது, ஸ்ரீனிவாசா, உன்னுடைய திருவடியிலே இடைவிடாத விசேஷமான பக்தி எனக்கு நிலைத்திருக்க வேணும். திருவடியிலே பக்தி வேணும் என்று கேட்கவில்லை, அது அவருக்கு உண்டு. விசேஷமான பக்தி வேணும்,
நீயே பரம்பொருள், உன்னை தவிர வேறு யாரும் வேண்டாம் என்கிற விசேஷமான பக்தி வேணும். அதுவும் எப்படின்னா இடைவிடாத பக்தி வேணும். கொஞ்ச நேரம் பக்தியா இருக்கிறது, கொஞ்ச நேரம் பெருமாளை மறந்துடுறது, கொஞ்ச நேரம் வேற காரியங்கள்ல ஈடுபடுறது, திரும்ப பெருமாளை சேவிக்கிறதுன்றது இல்லாம இடைவிடாமல் உன்னையே தியானம் பண்ணிக்கொண்டு தபஸ் பண்ணிக்கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கும்படியான அந்த வசந்த இடைவிடாத விசேஷமான பக்தி வேணும். அப்படி உன்னிடத்திலே இடைவிடாத விசேஷ பக்தி வந்துவிட்டால் மட்டும் போராது. ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இருந்தது, பெருமாள் வந்தார், சேவை சாதித்தார், அகஸ்தியர் எழுந்து போயிட்டார் என்ற பெயர் வரக்கூடாது. உன் திருவடியிலே இடைவிடாத விசேஷ பக்தியானது நிலைத்திருக்க வேண்டும், என்னைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறார். தாராளமா கொடுக்குறேன், அப்படியே ஆறுது, எனக்கு சந்தோஷம் தானே, என்னிடத்துல ஆசையா கேட்கிறேன், நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேன். சரி, இதனால உனக்கு ஒரு லாபம் இல்லை, உனக்குன்னு பிரத்யேகமா ஏதானும் கேளு. என்னுடைய சேவை கேட்ட, நான் தான் இங்கே இருந்துட்டு இருக்கேன், நீ இங்கே இருக்க போற, சேவிச்சுட்டு இருக்க போற, அது இருக்கட்டும் ஒரு பக்கம், வேற ஏதாவது ஊனமா கேளுன்னு. எப்பவும் பெருமாள் திருவேங்கடமுடையான் நாம கேட்கறத காட்டிலும் கூடுதலாவே ஒரு அனுகிரகம் பண்ணுவான். அந்த மாதிரி இவரிடத்துல கேட்கிறான். அப்ப அகஸ்தியர் சொல்றார், சுவாமி எத்தனை காலத்துக்கு இப்படி ரிஷிகளும் தேவர்களும் தபஸ் பண்றது பெருமாளை சேவிக்கிறதுன்றப்பா, அவளுக்கு சக்தி உண்டு, காலம் உண்டு, சமயம் உண்டு, அவளால பண்ண முடியறது. கலியுகம்லாம் ரொம்ப குறைந்த ஆயுட்காலத்தையும் குறைந்த ஞானத்தையும் குறைந்த சக்தியும் குறைந்த பக்தியும் இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலும் நாஸ்திகம் நடமாடக்கூடிய காலமாக இருக்கிறது. அதனால எதிர்காலத்திலே கலியுகத்திலே இருப்பவாளுக்கெல்லாம் கூட இறங்கி அனுகிரகம் பண்ணணும் நீங்கோ அப்படின்னுட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜனங்களும், இந்த ஜாதி அந்த ஜாத்தியின் வித்தியாசம் இல்லாம எல்லா ஜனங்களும் உன்னை சேவித்து உன்னுடைய அனுகிரகத்தினாலே பெரு மகிழ்ச்சி, நிலையான அந்த ஆனந்தம், அந்த பிரம்மானந்தம், அந்த மோட்சம் அதை அடைய வேணும் அவள்லாம். அதற்கு நீ ஒரு வழி பண்ணணும்னுட்டு அகஸ்தியர் அப்போதே நமக்காக பிரார்த்தித்தார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்றாப்புல, பிற்காலத்திலே வரக்கூடிய நமக்காக அப்போதே சொல்லி வைத்தார் அகஸ்தியர். அகஸ்தியர் என்ன சொல்றார் வாமன புராணத்திலே, துவம் சதுருஷ்யோ வசேஷா சர்வேஷாம் பிராணி நாமபி. ஹே பகவானே, இந்த மலையிலே எல்லா பிராணிகளும் கூட உஜீவிக்க வேணும். இந்த மலைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு ஜீவனும், ஒரு ஒரு மனுஷனும், ஒரு ஒரு ஜீவராசியும் மலைக்குன்னு வந்துட்டா, மலையில வந்து உன்னை சேவிக்கிறா, மலையை சேவிக்கிறான்னா அவளுக்கெல்லாம் மோட்சம் நிச்சயம் கிடைக்க வேணும். இந்த மலையினுடைய சம்பந்தம் ஒரு ஜீவனுக்கு ஏற்பட்டாலே அதுக்கு மோட்சம் கிடைச்சிடணும். அப்படி அந்த ஜீவன் வந்து மலையில எதை பார்த்தாலும் உன்னை சேவித்ததற்கான பலன் கிடைக்கணும். ஒரு மரத்தை சேவித்தா உன்னை சேவித்ததானும், ஒரு தீர்த்தத்தை சேவித்தா உன்னை சேவித்ததானும், மலையை சேவித்தா உன்னை சேவித்ததானும், அப்படி இந்த மலையில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களாகவும் நீயே இருந்து கொண்டு எல்லோரும் உன்னை சேவிக்கும்படியா விசேஷ சாநித்தியம் பண்ண வேண்டும் இந்த மலையில. மலையில எந்த இடத்துல யார் எதை கைகூப்பி பிரார்த்திச்சிருந்தாலோ அதனால மகிழக்கூடியவன் நீயாக இருக்க வேண்டும். அந்த அவளுடைய பிரார்த்தனையை போக்கி அந்த நிறைவேற்றி வைக்கிறவன், அவளுடைய பாப்பத்தை போக்குபவன் நீயாகவே இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான வரம் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார். பெருமாள் ஆடி போயிட்டார். எத்தனை ஆச்சரியமான ஜீவ காருண்யம் இவருக்கு. இவருக்கு யாருன்னே தெரியாது, வருங்காலத்துல வரப்போறா, அவளுக்கெல்லாம் கூட நல்லவாளா கெட்டவாளா, என்னிடத்துல பக்தி இருக்கிறவாளா இல்லையா, இவரை மதிப்பாளா மதிக்க மாட்டாளான்னு எந்த பேதமும் இல்லாம எல்லோருக்கும் சேர்ந்து பிரார்த்திச்சுக்கிறாரு. இவர் அல்லவா உண்மையாகவே லோகக்ஷேமத்திற்காக வாழக்கூடிய பாடுபடக்கூடிய ரிஷி அப்படின்னு பெருமாள் வியந்து அவரை பாராட்டி ஒரு வார்த்தை சொல்றேன். அகம் திருஷ்யோ வசாமிஹ ஸ்ரீபூமி சகிதோனதா அப்படின்னு சாதிக்கிறான். இந்த மலையிலே எல்லோர் கண்களுக்கும் நான் தெரியும்படியாக ஸ்ரீதேவி பூமி தேவிகளுடன் கூட நித்தியவாசம் பண்ணுவேன். அகஸ்தியரே நீங்க கவலைப்படாதீங்கோ, எல்லோர் கண்ணுக்கும் தெரியும்படியாக வாசம் பண்ணுவேன். அகம் திருஷ்யோ வசாமீக, எல்லோர் கண்ணுக்கும் தெரியும்படியாக நதகா, நதம்னு சொல்லக்கூடிய இந்த மலையிலே ஸ்ரீ பூமி சகிதனாக நான் வாசம் பண்ணுவேன்னு அன்னைக்கு வரம் கொடுத்தேன். அப்படி அன்னைக்கு அகஸ்தியருக்கு வரம் கொடுத்தது போல இன்றும் கூட பெருமாள் கலியுகத்திலே நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் கூட இன்னார் இணையார் என்று தெரியாமல் நல்லவனோ கெட்டவனோ பாப்பியோ புண்ணியோ குளிச்சுட்டு வரானோ குளிக்காம வரானோ எந்த எண்ணத்துல வரானோ எதுவும் தெரியாது. யார் வந்தாலும் எல்லோருக்கும் சேவை, எல்லோருக்கும் அனுகிரகம், எல்லோருடைய பாப்பங்களும் போகிறது அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அது போக பெருமாள் அகஸ்தியரை பார்த்து சொல்றான், அன்யேபியே முனீந்திராஸ்மின் நாராயணகிரௌணராக சமாருஹ்யமாலாம் சேமாம் சுவாமி புஷ்கரிணீம் சுபாம் திருஷ்ட்வா ஸ்நாத்வா தபீத்வா துதஸ்யா புண்ணியஜலம் சுபம் அஸ்யாஸ்தீரே மஹத்யஸ்மின் விமானே மததிஷ்டிதே மம ப்ரீதிகரே புண்ணியே சர்வ பாபஹரே சுபே பக்தா மாமர்ச்சயிஷ்யந்தி மயி சந்நியஸ்தமானசாஹ ததாமீஷ்டதமான் காமான் தேஷாமபி சுதுர்லபான் ஏனரா குர்வதே விப்ரயோஜனானாம் சதேஷ்வபி
பிரணாமம் திசமுத்திஷ்ய பக்யாமத் பர்வதோத்தமே தேனராவத் பிரசாதேன பாபராசிம் வியபோஹ்ய வை பிராப்னுவந்தி பதம் புண்ணியம பிரவிஷ்டம் துராத்மபிஹி. இதெல்லாம் பெருமாளுடைய வாக்கியம், பெருமாள் அகஸ்தியருக்கு கொடுத்த வாக்கு. ஹே அகஸ்திய மகர்ஷியே, எவனொருவன் இந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய என்னுடைய மலையை ஏறி வந்து எனக்கு மிகவும் பிடித்தமான என்னுடைய சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடி என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பரம புண்ணியமான இந்த ஆனந்த நிலைய விமானத்தை கைகூப்பி அதற்குள்ளே வந்து என்னை உள்ளன்புடன் தூய பக்தியுடன் சேவித்து எவன் என்ன தன்னுடைய மனசாலே பூஜிக்கிறானோ ஆராதிக்கிறானோ, திருவேங்கடமுடையானே நீயே பரதெய்வம் என்று சேவிக்கிறானோ, அவனுக்கு சர்வவிதமான இஷ்டங்களையும் அவனுடைய எல்லா நல்ல கோரிக்கைகளையும் பூர்த்தி பண்ணி வைப்பேன். முதல்ல அவனுடைய பாப்பங்களை எல்லாம் அழித்து விடுவேன். அவனுக்கு அவன் ஆசைப்படக்கூடிய நியாயமான நல்லவைகளை எல்லாம் கூட உடனே நிறைவேற்றி வைப்பேன். இப்படி வந்து மலையை சேவித்து புஷ்கரணியில தீர்த்தமாடி விமானத்தை சேவித்து உள்ள இருக்கக்கூடிய என்னை வந்து சேவித்தா வரன் கொடுப்பேன்னு சொன்னதுனால அப்படி வராதவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றேன்னு நினைச்சுட வேண்டாம். இங்கே இருந்து 100 யோஜனைக்கு அப்பால இருந்தாலும் கூட 100 யோஜனைக்கு அப்பால இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தன் இந்த மலையை நினைச்சுண்ட இந்த தசை இருக்கிற மலை இருக்கிற தசை பக்கம் கைகூப்பி வணங்கினானா கூட அவனுக்கும் மலையேறி வந்து சேவித்தா என்ன அனுகிரகம் உண்டோ அந்த அனுகிரகத்தை பண்ணி அவன் புண்ணிய லோகலங்களை அடையட்டும் அப்படின்னுட்டு அவனுக்கும் அனுகிரகம் பண்ணுவேன். இதுல ஒண்ணு புரிந்து கொள்ள வேணும், முடிந்தவர்கள் மலையேறி போய் சேவிக்கணும், முடியாதவா இருந்த இடத்துல இருந்து அனுபவிக்கணும். ஒரு முறை மலையேறி போய் சேவித்தாலும் கூட அவளுக்கு மோட்சம் தருவேன்னு பெருமாள் சாதிக்கிறான். அப்படி மலைக்கே வராம எங்கேயோ இருந்துருக்கிறவா நினைச்சிருந்தாலும் கூட அவளுக்கு உசந்த புண்ணிய லோகங்களை தருவேன்னு சொல்றான். அதனால அவ பாபத்துக்கு போவதில்லை, நரகத்துக்கு போவதில்லை, பாபங்களை அனுபவிப்பதில்லை, புண்ணிய லோகங்களுக்கு போறா. அந்த புண்ணியம் தீர்ந்தா விட்டு திரும்ப பிறப்பா, பிறந்தாலானா அப்போ பெருமாள் அனுகிரகம் இருந்து அவ சரணாகதி பண்ணினாலானா மோட்சம் கிடைக்கும். ஆனா மலையேறி ஒரு முறையாவது போய் சேவிக்கிறவாளுக்கு சாட்சாத் பெருமாளுடைய திருவடிவாரமான மோட்சமே கூட கிடைக்கும். அதை இங்க நாம புரிந்து கொள்ள வேணும். சுவாமி புஷ்கரிணியும் சுபாம் திருஷ்டுவா ஸ்நாத்வா அத்த பீத்வா து தஸ்யாக புண்ணிய ஜலம் சுபம். இந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் இருக்கிறதே பரம மங்களமானது, சுபமானது, சுபத்தை விளைவிக்கக்கூடியது. அதை பார்த்தாலும் சரி, அதுல தீர்த்தமாடினாலும் சரி, அதை சாப்பிட்டாலும் சரி, அதை புரோக்ஷணம் பண்ணி கொண்டாலும் சரி, எனக்கு திருப்தி ஏற்படும், எனக்கு சந்தோஷம் பிரீத்தி ஏற்படும். அந்த சுவாமி புஷ்கரனுடைய கரையிலே இருக்கக்கூடியதான விமானம் இருக்கிறதே, அந்த விமானமானது என்னாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்டது, அதிலே நான் நிரந்தரமாக வாசம் பண்றேன், நானே தான் அந்த விமானமா இருக்கேன். அந்த விமானத்தை எவன் ஆசையோட சேவிக்கிறானோ அவனுக்கு சர்வ பாப ஹரே சுபே, அவனுடைய பாபங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மம பிரீத்தி கரே புண்ணியே, என்னுடைய பிரீத்திக்கு அவன் பாத்திரமாவான், என்னுடைய கட்டாட்சத்துக்கு அவன் பாத்திரமாவான், அவனுக்கு புண்ணிய பலன்கள் எல்லாம் கூட கிடைக்கும். பக்தா மாம் அர்ச்சயிஷ்யந்தி மயி சந்நியஸ்த மானசாக, எவனொருத்தன் எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பக்தியோட அர்ச்சனை பண்ணுகிறானோ, என்னை சேவிக்கிறானோ, அவனுடைய ததாமீஷ்ட தமான் காமான் தேஷாமபி சுதுர்லபான், அவனுடைய இஷ்டகாமங்களை எல்லாம் கூட பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். ஏ நராக குர்பத்தே விப்ர யோஜனானாம் சதேஷ்வபி பிரணாமம் திஷம் உத்திஷ்ய மத்யா மத் பர்வதோத்தமே. எங்கேயோ இருக்கிறவன் இந்த மலையை தோக்கி கைகூப்பினாலும் கூட அவனுடைய பாப்பங்களை எல்லாம் அழித்து விட்டு அவனுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு பெருமாள் அகஸ்தியருக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தான். இப்படி அகஸ்தியருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி இவ்வளவு தூரம் வாக்குறுதி கொடுத்து, சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்து, உறுதிமொழி கொடுத்து, அந்த வாக்கை ஒரு நாளும் மீறாதவனாக தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே ஆண்டால் சாதிக்கிறார். பெருமாள் கொடுத்த வாக்கு என்னைக்கும் அழிக்க முடியாதது, மாத்த முடியாதது. அவன் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் அவன் மீறுவதே இல்லை, மாத்திக்கொள்ள மாட்டான். பேர்க்கவும் பேராவே, ஒன்னும் பண்ண முடியாது, கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய தீருவான். அப்படி அன்று அகஸ்தியருக்கு கொடுத்த வாக்கை திருவேங்கடமுடையான் இன்றும் கூட நிறைவேற்றி கொண்டு காலாகாலத்துக்கும் நிறைவேற்ற போகிறவனாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். இப்போ புரியறதா, எதனால மலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்சமும் தான் பெருமாள், பெருமாள் ஏன் மலையில பெருமாளா மட்டும் இல்லாம, மலையா மட்டும் இல்லாம, மரமா, செடியா, கொடியா, பறவையா, தீர்த்தமா, இத்தனையா இருக்கான் அப்படின்றது. அத்தனை தூரம் ஏதாவது ஒரு வழியிலே ஏதாவது ஒரு ஜீவன் மலையினுடைய சம்பந்தத்தை வச்சுடுத்தோ, மலையில காலை வச்சுடுத்தோ, மலையை பார்த்துடுத்தோ, மலையில இருக்கிற காத்தை சுவாசிச்சுடுத்தோ, மலையில இருக்கக்கூடிய தீர்த்தத்துல குளிச்சுடுத்தோ, ஷாட் எடுத்தோ, எப்படியோ ஒண்ணு மலையனுடைய சம்பந்தம் அந்த ஜீவனுக்கு ஏற்பட்டாலும் கூட அதையே ஒரு சாக்கா வச்சுட்டு அதனுடைய பாப்பங்களை போக்கி அதை நல்ல வழியிலே செலுத்த வேணும் என்கிற திருவேங்கடமுடையானுடைய திருவுள்ளம். பெருமாளுக்கு இயற்கையாகவே இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. அதனாலதான் பெருமாளும் பிராட்டியும் பொய்க்கோபமா சண்டை போட்டுண்டு கோச்சுண்டு வராப்புல வந்து
அவளை தேடிட்டு வராப்பல இவர் வந்து மழை வந்தது மலைக்கு வா வந்தான்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் போக தாமோதரா என்ற திருநாமத்திலே பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் பார்த்தோமோ இல்லையோ, இங்க அகஸ்தியர்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு கட்டுப்பட்டு அவருக்காக காலாகாலத்துக்கும் எல்லாமாகவும் இருந்து கொண்டு எல்லோர் கண்களுக்கும் தெரிபவனாக இருந்து கொண்டு பெருமாள் சுலபனாக சேவை சாதிக்கிறான். அதனாலே அவன் பக்தர்களுக்கு கட்டுப்பட்ட தாமோதரன் இங்கே சீனிவாசனாக இருக்கிறான் என்பதை அனுபவிக்க வேணும். இது அகஸ்திய மகர்ஷியாலே பிரார்த்திக்கப்பட்டு காலாகாலத்துக்கும் எல்லா ஜனங்களின் கண்களுக்கும் புலப்படும் வகையிலே எழுந்தருளியிருந்து அனுகிரகம் பண்ணும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா என்று சொல்ல வந்த நாமாவளி. அகஸ்தியாபியர்த்திதாசேஷ ஜனத்ருக்கோச்சராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அக்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.